அதாவது திண்டுக்கல்ல திண்டி மாவன இயக்கத்துல நாங்க ஒரு பார்ட். ஆமா சூர்யா பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு நாளா இப்ப நாங்க எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அவங்கதான் ஒருங்கிணைக்கிறாங்க. எங்க அக்காமடேஷன்ல இருந்து கூட்டு மகரிஷி வித்யா மந்திர்னு ஒரு பெரிய ஸ்கூலும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவரோட ஒன் மந்த் அவர் டிராவல் பண்றாரு. தேங்க்யூ சோ மச் சூர்யா, எக்ஸலண்ட் அவர் சிங்கர். அதாவது போஸ் வந்து மதுரையில இருந்து இப்ப முழு நேரமா இந்த சோசியல் ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சோ மச் தம்பி. உங்க பேர் ராஜா. ராஜா வந்து முகப்பேர் ஸ்கூல்ல வந்து பார்ட் டைம் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சோசியல் ஒர்க்கர் இங்க வந்திருக்காங்க. ஐயா கோர்ஸ் ஃபுல் ஃபுல் யாத்ரா ஃப்ரம் தி பிகினிங் டு பதினஞ்சு நாள் ஆச்சானே. பதினஞ்சு நாள் அந்த யாத்திரை நடக்குது. அந்த முழுவதும் பயணிக்கிறாரு. நம்மளுக்காக நிச்சயமா ஒரு பாட்டு பாடுவார் பின்னாடி. அப்புறம் திரு வில்லியப்பன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் ஜிஎஸ்டி கன்சல்டன்ட் பிசினஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அவர் அரசியல் நல்ல ஈடுபாடு உள்ளவர். நம்முடைய இந்த பொது வேலைகளில் அவர் அவருடைய மகள் எல்லாம் அவருடைய அலுவலகம் கொடுத்து அவர் ஸ்டாஃப் எல்லாம் நம்ம ஒர்க்குக்காக கொடுத்து நேரம் கொடுத்துருக்கிற ஒரு அற்புத மனிதர். நல்ல வெல் சீசன்ட் ஒரு சோசியல் ஒர்க்கர். தேங்க்யூ ஸோ மச் வில்லியப்பன். பிரியா அவர்கள் நம்ம எலெக்ஷன்ல கூட நின்றாங்க. She is also a very active person, very active in social media also. She is working with us in all our activities. அவர் he is also BSNL very active person. He is getting us in so many aspects. மடிப்பாக்கம் சுப்பிரமணி. மடிப்பாக்கம் சுப்பிரமணி எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லோரும் இங்க இணைவதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு அற்புத மனிதர். அவரு இந்த ரெண்டு மூணு நாள்ல இந்த டிராவல்ல தொடர்ந்து இருக்கிறார். வீடு பக்கத்திலேயே இருந்தாலும் வீட்டுக்கு போகாம கூடவே இருந்து எல்லோரோட ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு அற்புத மனிதர். தேங்க்யூ சோ மச் ஃபார். பிரகாஷ் ராவ் இருக்கிறாங்க. அடுத்தது கன்வீனர் சார் இருக்கிறாங்க. தமிழ்நாடு பொறுத்த அளவுல இதுக்கான ஒரு குழு அமைச்சதுல இந்த ஏரி இந்த மாதிரி நீர்நிலைகள்ல நல்லா ஈடுபாடு உள்ள திரு குருசாமி அவர்கள் தலைவராகவும் திரு இவர் கன்வீனரா இருக்கிறது நம்முடைய மடிப்பாக்கம் சுப்பிரமணிய அவர்கள் அதோட இருக்கிறாங்க. அதுல நானும் ஒரு சின்ன பங்கு வகிக்கிறேன். இதுக்கான ஒரு குழு அமைக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இதுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு காவிரி மற்றும் இங்க தமிழகத்துல இருக்கிற பெரும்பாலான நதிகள்ல நேற்றைக்கு ஒரு நதிக்கான ஒரு கூட்டம் நடந்தது போய் பார்த்தோம். இதெல்லாம் எந்த மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுல நேற்றைக்கு அவர் வரும்போது இன்னொன்னு சொல்லியிருந்தாரு. சென்னைக்கான குடிநீர் மட்டுமில்ல இங்க இருக்கிற ஆறுகள் இதெல்லாம் சரி செய்வதற்காக நம்ம ஒரு குழு அமைச்சு இது ஏதோ இந்த பிரச்சனை காலத்தில் பேசினோம் என்று இல்லாமல் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். அதற்கு நான் முழுமையாய் நம்மோடு உங்களோடு நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் டாக்டர் ராஜேந்திர சிங் அவர்கள். தேங்க்யூ சோ மச் சோ மச். எத்தனை கமிட்டட் அப்படின்னு
the Chennai water. So two things are with the Janakraj. Without Janakraj, we can't do anything. Okay, vanga 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 vanga. Arapur, Sri Ravichandran, anna ulle chair irukkaru appadi eduthukalam. Vanga ya. Vanga vanga. Velachery. Good morning, sir. Vanga vanga. Due to the rain. Namaskar to everyone here. I am Vinod, and from this July, you know that Dr. Rajendra Singh works with water and river rejuvenation. In the last 40 years of his work, he has traveled the whole world. But if I limit it to India, then he has traveled to every district. He has been to most of the rivers and has his an overview of what are the problems. So whenever there is a problem, we sit together. Now, how many people should sit together if our rivers are to be safe in India? It's a simple question before us. How many people should sit together if we want to save our rivers? Should we sit only around Kaveri or only around Ganga, or are there generic issues and governance issues involved? When we thought about it along with him under his guidance, and there are so many people he knows about them also, we can say they are rishis, because for 20 and 30 and 40 years they are samarpit, they are completely surrendered to saving the river. So over the years the thought came, when we travel with him we meet so many people who are extremely capable. Why not we go through a journey through every state and try to meet this Rishi Tulya people who have been working on their respective rivers? Rishi Tulya like Janakraj. You mentioned me. I have met you for the first time. Namaskar, sir. In this sacred land of India, what was decided is we are protected by the Himalayas and protected by the ocean. So the names which came up in order to create that community, sitting together in order to save our rivers. So the first part is Indian Himalayan River Basin Council. Most of it is Ganga and the tributaries. Of course, Brahmaputra is a giant river comes down from. And then we have the peninsular India, where we are continuously connected to the sacred Indian Ocean. The only ocean named after a country and a culture. So actually we are on sacred land. So what are we doing about these rivers? If we really respect them, then maybe we should be on a continuous yatra now, going through the 33 states, going through the 8-9 main rivers and the 400 first and second oldest streams. So we have been going through Maharashtra. The Bihar team goes through Bihar. The first part is identifying who are the people who are saving the river. So these are self-motivated, self-mobilized. And they have shown the ability to gather together 4,000, maybe more than that. Where do these people come from? Some of them are from the spiritual stream, some are from the government, some are private individuals, some are businessmen. Really, we cannot count the number of people who are in love with water. And perhaps it is appropriate that we travel through every river basin and find out who are these people who have sacrificed their life. And every day they wake up and go to sleep thinking about the river, and not just thinking, not just talking, not just writing about it, but they are writing their journey around the river and what they are doing to heal the river. So very briefly, I'll conclude with this. We have been meeting such people. Part of that is Tamil Nadu, the river, six river basins. There's a 20-day yatra which has been going on, about which other people will also speak. So I just wanted to place the overview before you. The idea is now this yatra does not stop. As it goes on and on and on and on and on, how will people like Dr. Rajendra Singh continuously do that? So we need to be 2,000-3,000 more. He can guide us. There are others like him, he can point out. By themselves, they are also as big as him. He can point out. His colleagues, like T.V. Rajgopal, whom we respect so much.
then under the guidance of these great people, can we also take up this, just continuously meeting and gathering the people of multiple disciplines? I will just conclude with just one more minute, Dr. Rajendra. Yesterday we were with the farmers, and in the 3-4 minutes I was wondering how to speak to them. If my blood is poisoned, my body also becomes sick. If the river is toxic, then the entire civilization is not well. How many doctors required to take a look at me and diagnose what is wrong with me? Maybe a polyclinic with 60, 70, 80 different types of experts. Each of them has worked for 20 years to learn the human body. What if a river is toxic? How many experts are we going to require? Shall we find them? Shall we categorize them? Shall we meet them? How many times do the doctor in the clinic meet each other? They are on 24 hours call. Now, our rivers are more important than our arteries and veins. So, who are the experts? We can list them out. We have so many people who have dedicated their lives to this. So, they can give us the names. We will go there. Hum natamastak ho gaye, kya aage? Before their experience, we will go to learn from them. But it is high time that we have continuous journey going on now. Along the rivers, gathering people. And whenever they have some wonderful project, which they have already succeeded, they have already transformed on the ground, let's make it 100 times stronger by going there, by only visiting, appreciating, and then we can tan man dhan samay. Either we can give our bodily work, we can give our mind and our intellectual capabilities, if we are planners, if we are architects, if we are town planners, and then we can do dhan and samay also, we can give resources, and then we can give our time. It is time to give our time. I think I will leave time for the other speakers. I just wanted to place the background that we are out to heal the rivers, but it's now 24 hours, 7 days a week and 365 days a year. This has to be the dedication. Otherwise, we cannot say we live on a sacred land where we have drawn the water from there and taken the fruit from the soil. I think we owe that to our land. We learned this from Dr. Rajendra. I want to say to Narendra. Thanks. Narendra ka a real river warrior. He, in last 10 years, made the 2 river regulation in Maharashtra like Arvali River. So, it's the Agrani River and Mahakal. He is working full time for the river regulation. So, this you can tell to the experience of your Agrani River rejuvenation, because the Tamil Nadu needed that. The Tamil Nadu today needed some discipline, because no relation with the crop pattern and rain pattern, no linking of the farmers, what they want, they can grow, they can doing agriculture. So you can tell, Narendra, the experience of Maharashtra, of your river, Agrani and Mahakali. Thank you, Dr. Namaskar to everyone. You see, Dr. Rajendra Singh ji visited in Pune the way he's come here. After the talk, a few of our friends were sitting informally outside and chatting amongst ourselves and with Dr. Rajendra Singh ji. So, after listening to him for so many times, two of our friends, they told him, "Sir, we have been listening to you that you have revived 7 rivers. Now, we have been just listening and listening and listening. Now, is this so?" We are concerned because there is a very dry river flowing, a totally dry river, which is dried for last decades or so, 2-3 decades. No water is flowing. It's a drought-prone area like the area that you have been working in. So, what do we do about our rivers? You know, now the first question that arose in our mind is, here is a person who can rejuvenate rivers. You know, you talk to anyone and everyone feels, river is such a big responsibility, how can I do something? So, he said, okay, if you are ready, he just put the ball in our court and he said, if you are ready and willing and sincere,
then I am there to guide you, but the work has to be done at the local level. You know, the work, there is no substitute to working on the ground. So, understanding the river, listening to the experts is one part of it. But whatever knowledge you have gained about the problems of the river, why they have dried up, has to be finally translated on the ground. So, it took a condition from us. Whether you are really sincere in working on the, there was no other option. We didn't know how to do this, but we said, yes, okay, we will do this. And somehow we jumped into the unknown territory, and with his guidance and with his kind of, you know, mentoring, we were able to build up a team, which was the first requirement. Build up a team means getting into a village where they were suffering a very drought-like situation. The drinking water was being supplied to them through tankers. There was this fodder, in Maharashtra we say, that is chara chhavnis, you know, where the cattle is kept as a refugees there and they are fed fodder. So that kind of a very, very severe drought-like situations was prevailing in that whole river basin area. Agrani River is a tributary of Krishna River. So it's important river for even Karnataka, in Karnataka and Tamil Nadu in a way. So all rivers are important for everyone, I believe. So people were suffering. There are many places which have surplus water, they are not concerned, and they keep on polluting the rivers. Here the river was dried, and so they were really kind of hope got kindled in their mind when we said that we are being mentored and guided by Dr. Rajendra Singh ji, and he has revived seven rivers. So, you know, with very curious faces, they were listening to us, and they were also surprised, how can a river be revived? But over a period of time, when we started narrating to them how it can be done and how it has been achieved, because they were suffering, they came together, and brothers in crisis, you say, to find out the solutions. So first thing that Dr. Rajendra Singh, there were two, three principles he told us. One is simple, jahan pani daudta hai, wahan usse chalna sikhao. Jahan wo chalta hai, usse rengna sikhao. Jahan wo rengta hai, usse ruka do. Aur zameen ke pet mein dal do. Taki suraj uski chori na kar sake, aur phir maryadit hoke, uska sadupyog karo. You see, one single sentence comprises all the principles of water conservation. Now, since we were extremely new to this water field, we didn't understand all the meaning in all its complexities that it represented, this single sentence represented. But it was very, very, you know, you have to slow the flow of the water, rainwater. Only then you can check the soil erosion. Only then it gets the chance of percolating. And only then the evaporation loss is checked, and you can always extract the water in a disciplined manner and use it efficiently in resolving your water crisis. So these few very simple principles. And secondly, he said that until Sant, Shasan, Samaj and Mahajan, they all don't come together, you cannot sustainably revive a river. By Sant, he meant that people, scientists who show us principles governing the external world, you know, the geology of the hydrology of geology of the earth, the hydrology of the river, the meteorology, all the factors, the agriculture, every factor that affects the water, they are our sun. So on the one hand, you have to have a scientific understanding, knowledge of the river system, riverine system, its ecology, the people around it. Also, then you have to have the samaj with you, you know, people who are motivated, self-motivated, mobilized, they should come together. Unless the people take the responsibility of the water bodies, no government on the earth can do this, none. You know, unless the people take up the responsibility, that's the first point. So, Sant, then Shasan, even the administration.
they are the ones who have been mandated to take care of the rivers. In fact, they are the, to be said, not the owners, but the custodians, but they behave like owners. The people or community taking the responsibility, first they take the right. Yes. Without right, nobody can take the responsibility. So if you ensure, yes, it is your water and it is your work, so they can take the responsibility. Yeah. Thank you. So, Sant, Shasan, Samaj and Mahajan, there are people who were overflowing not only with the all kinds of resources, tan, man, dhan, they have surplus of it and they are ready to, you know, support the society. So all these four segments of society, unless they come together. So to cut the story short, the people were convinced, the governments were involved into it, we did meticulous planning, got all the maps of the river basin, what are the problems, walked into the river, 20 kilometers of river, actually it is 60 kilometers of river in Maharashtra and 45 kilometers in Karnataka. So it is an interstate river. And the story is very, very, you know, 10 year long story involving people, involving various villages, 107 villages. So it was a drought prone area, only the return monsoons come in that part, and that too in a year 200 to 300 mm of rainfall. What we found is the initial 20 kilometers of the river was having very steep slope, and there was not a single check dam or to water, impound the water. And the malady of that region was that the rain used to come and it used to flow away, and there was flood downstream, but there was no water on the upstream. So to address this particular, the geology of that area was studied, and check dams in series was constructed. And water got impounded. After 5 years, there was good rain. After 5 years, 2013 to 18, there were 13 drought, 14, 15, 16, 17 and 18, we got good rains. And all the structures, water conservation structures, got built by the people themselves. You won't believe, after the people started this movement, 8 small check dams, each costing 25 lakhs by the government. But the people were able to construct it in 6.5 lakh rupees. So this is because they stood there like supervisors. They stood there like, hamari electricity le lo. Somebody gave 2 bags of cement. Somebody said, okay, we will give you the, you know, one lorry of sand. So similarly, by people's participation, they were even better at doing the job. There was no dampness on the other side of the check dam. Forget the leakage part of it. No government structure, unfortunately, I am critical of my own Maharashtra government. All governments are my government. But you see, the fact is fact. There are leakages. The dam is standing there and the water is flowing below it. So, because the people were involved, they were ex-retired irrigation department engineers who helped us with the design, who helped us with the site location. There were geologists with us who studied where, if the water gets impounded, it will get percolated into the wells. The people were disciplined enough. They said, we will not put our pumps into the river and draw water. Whatever water percolates and comes into our wells, we will use that water only. The first time after 5 years, when there was a good rainfall and the water was impounded, everyone was thrilled and joyous, because for the first time in 25-30 years, they saw a standing water in their river. And they saw, but the best part was it, the peacocks and the monkeys came, you know. So it hit us very hard, like some surprise. For me at least, it was a very big surprise. We were only accustomed to seeing water resources from the human point of view. You know, the people will get the water during the drought situation. But the animals and all the birds and all that are dependent on the river, riverine system. And once they were dancing in the and swimming in the, it was such a, the only point that I wanted to make, what Vinod Bhai was mentioning earlier, unless we come in teams,
and a large team. And who is required? Everyone is required. Because every one of us is polluting the river. Everyone is drawing water out of it and making it dry. So everyone has to give its micro contribution. At least standing there with them. When the work is getting done, sir, come here. The numbers matter. Because if the roads are not good, potholes are there, people agitate so much and the roads get completed. We are not bothered about our rivers. I think the time is now very appropriate, and the way this Yatra has brought before us, this Tamil Nadu Yatra has brought about us, my eyes have awakened to the fact that there are so many people who are really concerned, very highly motivated. You see, Surya was just told, his young boy who has just completed his 12th, he said, I will like to join in your Yatra now, henceforth. Now, we find this kind of a, you know, self-generated curiosity, out of crisis, people are coming together to resolve. They are no more able to live with the poisoned rivers. It is spoiling their health. In one of the schools in time is sir. To the airport. So I'm just 1 minute. I will complete it. In one of the school in Tiruvarur, we were there, and there we just were speaking about the pollution in the river. And you see, if you become a doctor, then maybe you can treat some patients, few hundred patients. But if the river is polluted, the entire population is sick. All 50% of our diseases are waterborne diseases. And so many people become sick. How many doctors would you require? But if you have doctors who will treat the river, few in number, maybe some large numbers, as he pointed out, many specialties required, but not large. You know, maybe 500 doctors on a river can save life and discomfort of diseases to 550 lakh people, you know, and not waste so much of money by purchasing a liter of water for 20 rupees. So it makes social sense, it makes economic sense, it makes political sense. I think it is very important we all join our hands to protect our rivers. And let us go back to our times. At least I have seen rivers where we could just swim in the rivers, drink the river directly from the river. But those times are no more there. Let us, I think, join our hands. Otherwise, youngsters will feel they are not talking sense because they have never seen any freshwater river. Gratitude to Guru Swamiji and his team. So I am really fortunate to see Tamil Nadu for a few days, but to see it so closely with respect to the rivers, I thank Dr. Guru Swamiji, Mr. Pari, Dr. Rajan Singhji, and every Mr. Bose, Mr. Subramaniam. Thank you all for this good opportunity to be exposed to Tamil Nadu river. 2 minutes he is singing song and you can go. Yeah, please sit in. Yes, Tani, Tani song. In 1 minute we can sing. Yes. Tani venum manudameva. Tani illa kanni. தண்ணி வேணும் மானுடமேவா வாலிபனே வாலிபியே எங்கே போறீங்க உங்க தலை மீது சுமத்தப்பட்ட கடமையை பாருங்க ஜல்லிக்கட்டு போராடி வெற்றி தந்தீங்க இப்ப தாகத்துக்கு தண்ணி இல்ல என்ன செஞ்சீங்க விவசாயத்துக்கும் தண்ணி இல்ல என்ன பண்ணீங்க தண்ணி தண்ணி வேணும் மானுடமேவா தண்ணி தண்ணி இல்ல கண்ணீர் தண்ணி வேணும் மானுடமேவா சாவு மணி அடிக்கிறதும் காதில் விழுகுதா சங்கு ஊதும் சத்தமும் தன் கண்ணில் தெரியுதா
உழவரையும் உழவையுமே சாக கொடுக்கிறோம், நாம நாளை உணவு கிடைக்க திட்டமின்றி நாம தெரிகிறோம். தண்ணீர் 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 தண்ணி வேணும் தண்ணி வேணுமான் உடமேவா, தண்ணி 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 இல்ல கண்ணீர், தண்ணி வேணும் தண்ணி வேணுமான் உடமேவா. Now our two friends going, because they joined in yatra and they spend so much time in the yatra. So aap log dono parane yadi jane ka namaskar to all happy yatra sukar ho mangal se pe enna pra ena avlu 2:30 ki flight Delhi area is a very fast route, so you need, if you want the drought and flood free state, so very simple solution. First, make a flow slow. If we can make flow slow, so we recharge the underground aquifer of Tamil Nadu, and we can stop the erosion and silting. You know, the erosion create a scarcity of moisture in the soil and scarcity of water, and the silting creating flood. Because where the erosion comes, there is no water, no moisture, soil gone away. And where that silt coming in, the river level high, so the water going in the both side. In the urban or in the rural area, no water not flowing in the river, the water flowing in the cities or rural. So Tamil Nadu is a really prosperous state. मैं इसको हिंदी में कहता हूँ, ये भगवान का लाडला बेटा है। तो लेकिन जब लाडला बेटा बिगड़ जाता है, फिर उसको सुधारने के लिए जनक भाई जैसे लोग चाहिए होते हैं। तो ये जो भगवान का प्रसाद है ना, वर्षा, इसको हमें समझना होगा जरूर। यदि हम नहीं समझेंगे तो प्रॉस्पेरिटी ऑफ दी तमिलनाडु नोट continue. The prosperity of the Tamil Nadu is the water and soil, and both is displacing now. The water is displaced and soil is displaced, and when the water and soil is not, so you can't give the employment in the rural area of the people. So the employment is also, the youth is also migrate. And if your water and soil and youth is migrating, so what is the future of this state? If they are the migrating, so your agriculture, your farming community is facing lot of problems. They can't survive on their own land. So this displacement due to the unmanaged development, and this development is start with the displacement. Displacement of knowledge and displacement of soil, displacement of greenery, and displacement of water. And this displacement is really disaster in future of Tamil Nadu. So we can think and we can stop this displacement of soil or displacement of water. We start and conserve. You know why the coming the flood and drought in your state? My friend Janak is speaking very nicely. He say, "Hamare jo plan hai, our plans is not integrated. They are really disintegrated. Where the money is coming, they start the project. The project is not an integrated part of the integrated plan. Yes, you need the project." But that project is the part is the integrated plan. If your project is not integrated plan, you can't create a better future. If we are really bothered about the better future of Tamil Nadu, we need a integration of our projects with the integrated plan. So we discussed later on and after the listening to Janak Bhai can give the more detail about his very long experience in
in Tamil Nadu when he is the professor of Madras Development Institute. That time old, I know very, he visits me in 2001, first time. He visits in Rajasthan in 2001 in our area. And after that, I have a lot of respect to him because he continue, always he is the advocate of the community-driven decentralized water management and community rights. You know, the Indian academia, they forget the community. They are always thinking technology or engineering or on different things. But Janak always advocating the community right and community-driven decentralized water resource management. So I think this is the need of Tamil Nadu today. And why I intervened with the Vinod Bodhak sir, because we are speaking the responsibility, but responsibility not come without the right. The right and responsibility both is equal moving. So thank you. Before we talk, I give the purpose of this. Oh, yes. Okay. Yes. To facilitate him. Sure, sure. Yes. Nanbargale, idhu vandhu oru mukkiyamaana oru vela. இதை ரொம்ப கஷ்டப்பட்டு நாம் அதை எடுத்துருக்குறோம். யாரால செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட எப்படியாவது ஆரம்பிப்போம்னு ஆரம்பிச்சு ஒரு சிரமத்தோட இந்த பிரயாணம் போயிட்டு இருக்கு. இது வந்து நாங்கள் ஒரு 4 வாரங்களுக்கு இதை ஒரு திட்டம் போட்டு அவருக்கு அந்த 4 வாரமும் தமிழ்நாட்டில் இருக்கணும்னு அவங்க ஆபீஸில் கூட இவர் ஹைஜாக்கிங் ராஜேந்திர சிங் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவருடைய மேனேஜர் வந்து எவ்வளவு ரொம்ப கோபமா இருக்கிறாரு, ஒருவேளை எங்களுக்கு நடக்கல தூக்கிட்டு போயிட்டே இடையிலே ஒரு 2 தடவை அவங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஒரு தடவை கோவா போயிட்டாரு, ஒரு தடவை ஜெய்ப்பூர் போயிட்டு வந்தாரு. அப்ப எல்லாம் கொஞ்சம் நம்ம நண்பர்கள் ஏன் மேல கோவப்பட்டாங்க, பெரிய ஏற்பாடுகளை பண்ணிட்டு அந்த கூட்டங்கள் எல்லாம் கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இருந்தாலும் அவுட் ஆஃப் ஹிஸ் டைட் ஷெட்யூல் ஹி வாஸ் ஏபிள் டு கான்ட்ரிபியூட் சச் அன் அமௌண்ட் ஆஃப் டைம் ஹியர். அதை நம்ம வந்து வேல்யூ பண்றோம், அவருக்கு வந்து நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா இஸ் எந்தூசியாசிங் எலிமெண்ட். நீங்க அவர் நம்ம பேசுறோம் ஆனா அவர் பேசுற பொழுது எல்லாருக்கும் ஒரு உணர்வு வருது, அதை வந்து உருவாக்குறாரு இருக்கிறோம். இப்ப நாங்க வந்து நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டை பத்தி நல்லா தெரியும், பாரதி ஏற்கனவே பாடிட்டான், நீ தப்ப வைகையும் தாமரவரணியும் தவிர வேற ஆடுகளை நீங்க வந்து உரிமை கொண்டாட முடியாதுங்கிறதுக்கு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதினு ரெண்டையும் சொல்லி காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு சொல்லி முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். அது மாதிரி ஒரு நிலை அது வந்து அயல் மாநிலங்கள்ல இருந்து நமக்கு வருது, வர்ற பொழுது அது எப்படி வருது எப்படி போகுது, வந்ததுக்கு அப்புறம் அது என்ன பாடுபடுது அப்படிங்கிறது. நம்ம நம்ம மாநில எல்லைக்குள் அந்த ஆறுகள் வந்ததற்கு அப்புறம் அது அங்க லட்சணமும் நம்ம வச்சிருக்கோமா, அதுக்கான அடையாளத்தோட வச்சிருக்கோமா அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும். பொருணையும் வைகையும் நீங்க சொல்லவே வேண்டாம், அது வந்து ஒரு வைகை நதி வந்து மதுரை சார்ந்த நகரங்களின் சாக்கடையாக மாறி 25 வருஷம் 26 வருஷம் ஆயிடுச்சு. பொருணையை மாற்றுவதற்கு பல முயற்சிகள் நடக்கு, இருந்தாலும் அந்த மலை வந்து அவர்களுக்கு அளவு பண்ணாம தண்ணியை மேல மேல கொடுத்து அந்த சாக்கடை அடிச்சுட்டு அந்த நதி போய்கிட்டே இருக்கு, பரிதாபமான நிலைமை. ஆனா ஆற்றினுடைய அடையாளங்கள் வந்து அங்க இல்லாம போயிடுச்சு. இப்போ வைப்பாறு என்பது வந்து வைகையை விட ஒரு பெரிய பேஸ், வைப்பார் ரிவர் இஸ் தி லார்ஜஸ்ட் பேசின் வைகை பேசின். அது வந்து அங்கங்க ஓடையா போயிடுச்சு, ஓடையா போயிருச்சு, நகரங்கள்ல சாக்கடையா போயிருச்சு, பெரிய தொழிலதிபர்களுக்கு வந்து அது ஒரு இறையா போயிடுச்சு, விவசாயம் வந்து இல்லாம போயிடுச்சு, பூரம் நீர்க்கருவ செடிகள் மூடி அதை ஒரு ஆறாகவே வச்சிருக்கல, அந்த மாதிரி அதை கெடுத்துருச்சு. ஆக இந்த 6 ஆறுகளுக்குமான ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாட்டு திட்டம் ஒன்றை தமிழக அரசு செயல்படுத்தணும். சரபங்காவில இருந்து 300 கோடிக்கு தண்ணி எடுத்தோம், அப்புறம் அத்திக்கடவுல இருந்து அங்க எடுத்தோம், அப்புறம் இங்க இந்த குண்டாருக்கு தண்ணி கொண்டு போக 1000 கோடியை செலவு பண்ணோம்னு பிஞ்சு பிஞ்சு செலவு பண்ணி எல்லாத்தையும் தெருவுல போடாம இப்ப கோ ஃபார்வர்ட் இன்டகிரேட்டட் ரிவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் இன்க்ளூடிங் ஆல் மேஜர் ரிவர் பேசின்ஸ் அண்ட் ஆல் ஆல்சோ த சப் பேசின்ஸ் அபவுட் 34 சப் பேசின்ஸ் இன் தமிழ்நாடு. இதெல்லாம் நாங்கள் ஒரு கணக்கெடுத்து நம்ம சாயில் அண்டு வாட்டர் இன்ஸ்டிடியூட் சாயில் அண்டு நிலம் மற்றும் சாயில் அண்டு லேண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 17,000 மைக்ரோ வாட்டர் செட் குறுநில வடிநில பகுதிகளை அடையாளம் கண்டு அந்த 17,000 ரூபாய் 17,000 ரூபாய் 17,400 ஏதோ ஒரு அமைப்பு ஒன்று
அதுல ஒரு 7000 வரைக்கும் 6500 7000 வரைக்கும் பியாண்ட் ரெக்ளமேஷன் திரும்ப மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிடுச்சு. இன்னொரு 11000 சொச்சம் மைக்ரோ வாட்டர் செட் ரீஜியன் குறுநில வடிவில் வடிநில பகுதிகளை மீட்டெடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 12400 சொச்சம் பஞ்சாயத்துக்கள் இருக்கு. அதாவது இப்ப பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் ஒண்ணு, அது வந்து செத்தாலும் ஜாவலினாலும் அது போய்கிட்டே இருக்கு, அது ஒரு பக்கம் போகுது. இவைகளையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு பஞ்சாயத்தும் தன்னுடைய பஞ்சாயத்து எல்லைக்குள் இருக்கின்ற இந்த குறு வடிநில பகுதியை மீட்டெடுக்கின்ற பொழுது அந்தந்த ஆறுகளுக்கு போகின்ற போக்கு கால்வாய்களும் வரத்து கால்வாய்களும் ஊற்றுக்களும் நீர்நிலைகளும் அடுத்து வந்து சதுப்பு நிலங்களும் பாதுகாக்கப்படும். இந்த மாதிரி ஒரு நீண்டகால திட்டத்துக்கு தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட பிரயாணம் பண்ணி வைகைக்கு போயிருக்கிறோம், காவேரிக்கு போயிருக்கிறோம், வைப்பாறு போனோம், தாமிரபரணி போனோம், பாலாறுக்கு வந்தோம். பட் தென்பெண்ணைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அது வந்து இப்ப சார் வந்து அந்த ப்ரோக்ராமை மாத்திட்டாரு, அவர் இல்லாம நாங்க நடத்த விரும்பலைட்டாங்க, அதனால அந்த ஒரு முறை போகல. இதெல்லாம் போய் முடிச்சு ஒரு 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 அறிக்கையை தயார் செய்து அதன் மூலமாக முதல்வர் அவர்களை சந்தித்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்கணும் என்பது இந்த திட்டத்தினுடைய ஒரு நோக்கம். அப்ப முதல்வர்களுக்கு கடிதம் எழுதுறோம். அந்த புற வெள்ளம் அது இது சிவப்பு எச்சரிக்கை கருப்பு எச்சரிக்கைன்னு பல எச்சரிக்கை வந்துட்டதுனால முதல்வர் அவர்களுக்கு வந்து பல்வேறு வேலைகள்ல முடியாம இருக்கு. ஒரு 15 நாட்கள்ல நாங்க நேரம் ஒதுக்கி கொடுக்குறோம், அப்ப வந்து வர சொல்லி பாக்குறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள அந்த அறிக்கைகளை தயார் பண்ணி ஒன்று கொண்டுட்டு போனோம். அந்த மாதிரி நம்ம ஜனகராஜன் மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு வங்கி ஆட்கள் எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். என்னெல்லாம் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் கொடுக்கணும், இதுக்கான ஒரு சூழ்நிலையில உருவாக்கணும் அப்படிங்கிறதுல. இப்ப நம்ம வந்து எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு என்பது அகற்ற முடியாத ஒண்ணு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில போற ஒண்ணு, அறப்போராட்டம் மாதிரி அமைப்புகள் போராடி எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற நிலையில இருக்கிறாங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த பொல்யூஷன் நகர்கழிவுகள் அடுத்து தொழிற்சாலை கழிவுகள் இவைகளெல்லாம் கலக்கிறதுல இருந்து ஒரு 100% பியூரிஃபைடு வாட்டர் சுதரிகள் எல்லாமே வந்து எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்டோட அதை பண்ணணும் அப்படின்னு ரெண்டாவது. மூன்றாவதாக இருக்கின்ற ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னா ரிவர் வாட்டர் லிட்ரஸி ப்ரோக்ராம், ஆற்று நீர் கல்வி அமைப்புகள். இதுக்காக ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ரிவர் வாட்டர் பார்லமெண்ட் ஆற்று மக்கள் மன்றங்களை ஏற்படுத்தி பண்ணிருக்கோம். ஒரு விரிவான திட்டம், ஒரு 10 ஆண்டு கால திட்டம். இந்த திட்டத்துல நீங்க எல்லாம் பங்கெடுக்கணும், அதற்கான ஆலோசனைகளை வந்து ஜனகராஜன் ஐயா வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு உங்களுக்கு எல்லாம் இதுல பங்கெடுக்க வேண்டும் என்று ரொம்ப அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்க சொல்லு நீங்க ரெண்டு பேரும் டெக்னிக்கலா பேசணும். நான் சார் இல்ல ஜனரே சார் அவர் சொன்னா நீங்க என்ன பண்ண போறோம் சார் நீங்க இல்ல ஐயோ அதுக்கப்புறம் இவர் பேசட்டும் அவர் பேசணும் அப்புறம் சொல்லாமா தமிழ்ல பேசிருக்கேன் தமிழ்ல நான் ரெண்டே நீங்க தமிழ்ல பேசிருங்க சார் அடுத்து தமிழ்ல பேசிடுவாங்க அப்புறம் அவரு இந்த நீர் ஆதார பிரச்சனைகள் வெள்ளம் வெள்ளம் இல்லாமல் போறது இதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து தமிழகத்தினுடைய ஆறுகளும் நீர்நிலைகளும் ஒரே ஒழுங்கான முறையில் பராமரிக்கப்படாதது, அதற்கு வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கை வடிவமைப்புகளும் செயல்பாடுகளும் ஒரு பெரிய காரணம், மக்களினுடைய பங்கேற்பில் ஏற்பட்டிருக்கின்ற இடர்பாடுகளும் காரணம். இவைகளுக்கெல்லாம் தமிழகத்தில் இருக்கின்ற காவேரி தென்பெண்ணை பாலாறு வைகை வைப்பாறு ஆகிய ஆறு ஆறுகளிலும் ஒரு நீண்ட சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொண்டு ஒரு அறிக்கையை தயார் செய்து தமிழக அரசாங்கத்திற்கு கொடுத்து அதை ஒரு இன்டகிரேட்டட் ரிவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒருங்கிணைந்த ஆற்று நீர் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பிரயாணத்தை தமிழக ஆறுகள் வளமீட்பு இயக்கம் என்ற அமைப்பு ராஜேந்திர சிங் அவர்களோடு சேர்ந்ததை எடுத்திருக்கு. அதன்படி நாங்கள் சுற்றுப்பிரயாணம் பண்ணியிருக்கோம். அதனுடைய செயல்பாடுகள் திட்டங்களை பற்றி ராஜேந்திர சிங் அவர்களும் ஜனகராஜன் அவர்களும் தொழில்நுட்ப ரீதியாக பேசுவார்கள்.
இப்போ இந்த தமிழ்நாடு ஆற்று நீர் நீர்வளம் பாதுகாப்பு குறித்து நண்பர் ராஜேந்தர் சிங் வந்து பல வருடங்களாக தமிழ்நாட்டுக்கு பயணம் செய்து பல முக்கியமான தரவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரோட கூட குருசாமி அப்படின்னு நிறைய பேர் வந்து பயணப்பட்டு இருக்கிறாங்க. நண்பர் ராஜேந்தர் சிங் அப்படிங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1974 தருண் பாரத் சங் அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து ராஜஸ்தான்ல ஏற்படுத்துறார். ராஜஸ்தான்ல அவர் வந்து ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க தண்ணி கிடையாது, வறட்சி தான் அதிகம், வெயில் அதிகம். வருட சராசரி மழை அளவு 550 மில்லிமீட்டர். அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து உயிர் வாழணும். அவங்க மட்டும் மக்கள் மட்டும் உயிர் வாழறது மட்டும் இல்லை, ஆடு மாடுகள் ஒட்டகம் நிறையாங்க, பல அனிமல்ஸ் மிருகங்கள் பறவைகள் உயிர் வாழணும். அவர் ரொம்ப பாதிச்சிருக்கு. பாதிச்சு அந்த அவர் ஒரு ஸ்கூல் படிக்கிற அந்த பருவத்தில் அந்த ஒரு சங்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு பெரிய தண்ணீரை சேர்க்கறது மட்டும் இல்லாமல் பல பகுதிகளை செழிப்பு ஆக்கிறது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய விழிப்புணர்வை இந்தியா முழுக்க ஏற்படுத்திட்டு இருக்காரு. அதுல ஒரு பகுதியாக தமிழ்நாட்டிற்கு பல முறை விஜயம் செய்திருக்கிறார், பல நண்பர்களை பெற்றிருக்கிறார் என்று ட்ரூலி ஸ்பீக்கிங் ஹீஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி பீப்புள். ரொம்ப ஒரு ஒரு உணர்வு பூர்வமாக ஈடுபட்டு பல விதமான ஒரு மக்களை வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தான்ல அந்த மாதிரி ஒரு 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 அமைப்பு அவரால் ஏற்படுத்தி ஓரளவுக்கு செழுமையை அங்க ஏற்படுத்த முடியும்னா தமிழ்நாட்டில் ஏன் முடியாதுன்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, தமிழ்நாட்டின் சராசரி வருட மழை அளவு 930 மில்லிமீட்டர். கணக்கு பண்ணி பாருங்க ராஜஸ்தானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் அப்படின்ட்டு. பல வகையில் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராஸ்பரஸ் ஸ்டேட்ஸ் இன் த கண்ட்ரி. மிகுந்த வளம் மிக்க நாடு தமிழ்நாடு. ஏன் இவ்வளவு கஷ்டம், நமக்கே இவ்வளவு தண்ணீர் பஞ்சம்? நீத்தி ஆயோக் சொல்லுது தமிழ்நாடு வறட்சி மாநிலமாக மாறிவிடும், சென்னை மிக சீக்கிரமாக ஜீரோ டேவை எற்றுவிடும். ஏன் ஜீரோ டே? 1400 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. சென்னை ரிசீவ்ஸ் 1400 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால். இட்ஸ் எ ஹியூஜ் வாட்டர் ஷெட். அவ்வளவு மழை பெய்கின்ற இந்த இடத்துல எப்படி வறட்சி வரும், எப்படி ஜீரோ டே வரும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். நானும் அந்த கேள்வி கேட்கிறேன், நம்ம எல்லாம் அந்த கேள்வி கேட்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நமக்கு வந்து வாட்டர் பாடிஸ் தண்ணீர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க தெற்காசியா முழுக்க மிக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா, நான் சொல்கிறேன். ரெண்டு தண்ணீர் கோபுரங்கள் இருக்குது. முதல் தண்ணீர் கோபுரம் ஹிமாலயா, இமயமலை, தி வாட்டர் டவர் ஆஃப் சவுத் ஏஷியா. தி வாட்டர் டவர் ஆஃப் சவுத் ஏஷியா இஸ் இமயமலை. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, மூன்று மிகப்பெரிய நதிகள் பாய்கின்ற அந்த ஹிமாலயன் ரிவர், அந்த ஹிமாலயா இன்றைக்கு பனிமலைகள் உருகி பாழா போய் வற்றி, நம்ம பெரனியல் ரிவர்ஸும் சொல்லுவோம், வற்றாத ஜீவநதிகள் சொல்ற அந்த வற்றாத ஜீவனைகள் மிக சீக்கிரம் வற்றி அது சீசனல் ரிவராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அது ஒரு தண்ணீர் கோபுரம். தென்னிந்தியாவிற்கு ஒரு தண்ணீர் கோபுரம் இருக்கிறது. தென்னிந்தியாவின் தண்ணீர் கோபுரம் மேற்கு தொடர்ச்சி மலை. இஃப் தி வாட்டர் டவர் ஆஃப் சவுத் ஏஷியா இஸ் ஹிமாலயா, தி வாட்டர் டவர் ஆஃப் சவுத் இந்தியா இஸ் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் வற்றினால், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற காடுகள் அழிந்தால், நம்மளுடைய நதிகள் வற்றாத ஜீவ நதிகள்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, இங்க கிருஷ்ணா, காவேரி, கோதாவரி, இப்படி பல ஆறுகள், தாமிரபரணி, இப்படி பல ஆறுகள் நமக்கு காணாம போயிடும். மாதவ் கட்கில் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, 1/3 தி டென்ஸ் ஃபாரஸ்ட் அழிந்து விட்டது. தி 3/4 ஆஃப் தி டென்ஸ் ஃபாரஸ்ட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் வேனிஷ்ட். திஸ் இஸ் வாட் மாதவ் கட்கில் ரிப்போர்ட் சேஸ். ஸோ அப்படி ஒரு மோசமான நிலைமை நமக்கு இன்னைக்கு இருக்கிறோம். இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில ஆறுகள் ஒரு பக்கம் காலி ஆயிட்டு இருக்கு, பொல்யூட் ஆயிட்டு இருக்கு. ரெண்டு வகையில பொல்யூட் ஆகுது ஆறுகள். எப்படி பொல்யூட் ஆகுது? இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், சீவேஜ், அது ஒரு பக்கம். தென் பாலிடிக்ஸ், அரசியல் கலந்து வர ஆறுகள் பொல்யூட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பாருங்க, அதனாலதான் இன்ட்ரெஸ்டட் டிஸ்பியூட்ஸ் இல்லை பல. அதுக்கு ஆறுகளுக்கு பவுண்டரி கிடையாது,
ஸோ பொலிட்டிக்கல் பவுண்டரி நம்ம உருவாக்கிட்டோம். ஸோ ஆறுகள் இங்கிருந்து அங்கே போகக்கூடாது, நிறுத்துவோம், அணை கட்டுவோம், அணை கட்டாமல் இருப்போம், தண்ணீர் விடுவோம், தண்ணீர் விடாமல் இருப்போம், நீங்கள் சஃபர் பண்ணுங்கள். இப்படி இந்த மாதிரி ஒரு பவுண்டரிஸ் ப்ராப்ளம்ஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் இப்போ தண்ணீர் வந்து பல வகையில் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. அதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா மக்கள் மட்டுமில்லை. எப்பவுமே ஒன்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன், தண்ணீர் வந்து மக்களுக்குமானது மட்டும் இல்லை, சகல உயிரினங்களுக்குமானது. ஆடுகள், மாடுகள், பல விலங்கினங்கள், உயிரினங்கள், புழு பூச்சி எல்லாத்துக்கும் சொந்தமானது இந்த ஆறு. அதுக்கு பேர் தான் பயோடைவர்சிட்டி. இந்த பல்லுயிர் பெருக்கம் இல்லை என்றால் மனிதனே உயிர் வாழ முடியாது. நாம் ஒரு பக்கம் ஆறுகளை அழித்து கொண்டிருக்கிறோம், ஆறுகளை அழிப்பதனால் பல்லுயிரை பெருக்கத்தை அழிக்கிறோம், பல்லுயிர் பெருக்கம் அழிந்தால் மனிதனும் அழிய வேண்டிய நிலைமை தான் வரும். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறோம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாடி, முன்பு 30 வருடங்களுக்கு முன்பாடி, முன்னெல்லாம் தண்ணீரை பற்றும் நம்ம பேசிக்கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. இன்று தண்ணீரை மட்டும் பேசிக்கொண்டு இருக்கின்ற காலம் இல்லை, அதை கடந்து விட்டோம். இன்றைக்கு நம்ம பேச வேண்டியது பயோஸ்பியர். பயோஸ்பியர் அப்படிங்கிறது இந்த பூகோளம். இந்த பூகோளத்தை முழுக்க நம்ம பேச வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். பூகோளத்தை மட்டுமில்ல ஆகாயத்தையும் நம்ம பேச வேண்டிய நிலைமை இருக்கிறோம். அதுக்கு தான் கிளைமேட் சேஞ்ச்னு சொல்கிறோம். இந்த பூகோளத்தில் என்னெல்லாமே இருக்கு, கடல் இருக்கு, காடு இருக்கு, மண் இருக்கு, ஆறு இருக்கு, அப்புறம் வந்து பாலைவனங்கள் இருக்கு, இப்படி பூமி கடியில் இப்போ கனிம வளங்கள் இருக்கு. இந்த பயோஸ்பியர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதோட கூட மிக நெருக்கமாக நெருங்கி இருக்கின்ற இந்த ஆகாயம் பயோஸ்பியர், இந்த அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரும் பயோஸ்பியரும் இணைந்து தான் நமக்கு கொடுக்கறது ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள். இந்த பயோஸ்பியரும் பயோஸ்பியரும் அட்மாஸ்பியரும் இந்த இணைந்து இருக்கின்ற அந்த அந்த ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு மாறுபட்டு இருக்கு, தடுமாறுகிட்டு இருக்கு. இந்த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் இஸ் டிஸ்ரப்டட். தி ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் இஸ் டிஸ்ரப்டட். எப்படி டிஸ்ரப்ட் ஆகுது? திடீர்னு வெப்பம் அதிகமாகுது, வெட் பல்ப் டெம்பரேச்சர்னு சொல்றாங்க. திடீர்னு வெப்பம் அதிகமாகுது, 45 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்றாங்க. கனடாவில் 121 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்றாங்க. வடதுருவம் தென் துருவத்தில் மழை பெய்யுதுங்கிறாங்க, அங்கே மழையே பெய்யக்கூடாது. ஸோ இப்படி ஒரு டிஸ்டர்ப், ஒரு டெம்பரேச்சர் அதிகமாகுது. அந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது திடீர்னு ஒரு காலகட்டத்தில் ஒரு 4-5 மாதம் கழித்து அப்புறம் இந்த கிளவுட் பஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. கிளவுட் பஸ்ட்டும் போது ஒரு மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை. ஸோ கிளவுட் பஸ்ட் திடீர்னு கொட்டும், அப்படியே அடுத்த பக்கெட்லேருந்து மேலே தண்ணி கொட்டுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு திடீர்னு மழை, திடீர்னு வெள்ளம், திடீர்னு வறட்சி, ஆக்சிடென்ட், ஒரு ரோட்ல வந்து வெஹிக்கிள்ஸ் ரெகுலராக போய்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை, அந்த வெஹிக்கிள்ஸ் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிச்சுன்னு வச்சுன்னா ஆக்சிடென்ட். ஸோ இந்த ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள் இஸ் நவ் ஃபேஸிங் தி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் த டிஸ்ரப்ஷன்ஸ். ஸோ அந்த டிஸ்ரப்ஷன்ஸ் அந்த ஆக்சிடென்ட்ஸ் எவ்வளோ அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்மளால வெள்ளத்தை நம்ம சந்திப்போம், வறட்சியை சந்திப்போம். முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொல்ல விரும்புறேன்னா, தண்ணீர் எந்த அளவுக்கு ஓடி கடலில் கலக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்பட போறோம். தண்ணி வருகின்ற தண்ணீர் இப்ப பாருங்க, இந்த சென்னையில ஒரு எடுத்துக்கோங்க, 80% ரன் ஆஃப், 80% தண்ணீர் பெய்த மழை ரன் ஆஃப் கடல்ல போயிடுச்சு. நமக்கு 20% நின்று இருக்கு. அந்த 20% தண்ணி எங்க இருக்கு நம்ம தேடணும், எங்க இருக்கு நம்ம தெரியாது. ஆனால் 4 மாதங்கள் கழித்து இதே சென்னைக்கு வாட்டர் டேங்கர் வரும், டிரைனேஜ் வாட்டர் போறதுக்கு டேங்கர் வரும், அதில் எவ்வளோ டீசல் யூஸ் பண்ணுவோம், எவ்வளோ CO2 எமிஷன் வரும், எவ்வளோ நம்ம வந்து பருவகாலம் இந்த குளோபல் வார்மிங்க்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், பல வகைகளில் வந்து நம்ம சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த இயற்கையை, இயற்கையிலேருந்து மாறுபடாதீர்கள், இயற்கையோடு சேர்ந்து வாழுங்கள். எந்த அளவுக்கு இயற்கையோட நீங்கள் சேர்ந்து வளரீங்களோ அந்த அளவுக்கு தான் உயிரினங்கள் வாழறதுக்கு வழி இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து இயற்கையை விரோதிச்சுக்கிட்டோம். அந்த இயற்கையை விரோதித்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு வெள்ளம் சொல்றேன். 2015 எத்தனை வருடங்களாக நம்ம சேர்த்து வைத்த அந்த சொத்து, ஏராளமான மக்கள் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் அது இதெல்லாம், அந்த ஒரே 2 நாள் வெள்ளத்துல எவ்வளவு நம்ம இழந்தோம், 25,000 கோடி இன் 2 days ஃபிளட் சென்னை லாஸ்ட், 25,000 crores. இப்ப எவ்வளவு இழந்திருக்கிறோம், இப்ப இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபிளட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். 2015 300 இடத்துல ரொம்ப ஃப்ளட் ப்ரோன் ஏரியான்னு சொன்னாங்க. இப்போ 2021 500 இடத்துல அங்கங்கே ஃப்ளட் ப்ரோன், சார் லோக்கலைஸ்ட். இப்போ 2025 நூறு வெள்ளம் வந்தால் இந்த லோக்கலைஸ்டு ஃப்ளட் அதிகமாகும். ஸோ எதனால் அப்படி மாதிரி அதிகமாகுதுன்னு கேட்டிங்கன்னா, தி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், அர்பன் ஸ்பேஸ் இஸ் ஷ்ரிங்கிங்.
2011 26,000 மக்கள் ஒரு சதுர கிலோமீட்டர் வசிச்சாங்க. 26,000 மக்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. 2000 இப்போ இருக்கிறது வந்து 2021 போது 35,000 36,000. ஸோ த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அதிகமாகுது. த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அதிகமாக அதிகமாக அர்பன் ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆகும். அர்பன் ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆகும்போது இந்த பெர் கேபிட்டா ட்ரைனேஜ் ஸ்பேஸ், ஒரு நபருக்கு கிடைக்கின்ற அந்த ட்ரைனேஜ் ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ் கம்மியாயிடும். அதுவும் கான்கிரீட் போட்டிருக்கோம், தண்ணி போகிறது வழி இல்லை. தண்ணி என்ன பண்ணும், எங்கெல்லாம் போய் நிற்குமோ அங்கெல்லாம் நிற்கும், அந்த இடத்துல ஃப்ளட்னு சொல்லுவோம். அது ஃப்ளட் இல்லை, இனண்டேஷன். ஓடுகிற தண்ணி தான் ஃப்ளட்டு, நிற்கிற தண்ணி ஃப்ளட்டு கிடையாது, அது இனண்டேஷன். ஸோ எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்குது. அந்த தண்ணி என்ன பண்ண போகிறீங்க, பம்ப் பண்ண போகிறீங்க. பம்ப் பண்ணி எங்கே விட போகிறீங்க, ரோட்டில் விடுவீங்க. You see, so what kind of a water management is this? You see, so இப்படி பல சிக்கல்கள் 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 பிரச்சனை 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 one after another is becoming more complex. Thank you very much. Thank you very much, Janak Rajan ji. He explained you everything, and just I say, you can ask the question about this walk in Tamil Nadu river rejuvenation with Guru Swami, but I am saying one thing. The Chennai today facing the landscape dangerous crisis. He gave the detail, Janak Raj, today. This landscape dangerous scenario of Chennai, the one hand, your city, 0 days. Other hand, your city is flood. So the drought and flood coming simultaneously. Why? Why they are coming? Because your water management is not a right direction. And your urban management is a really great disaster. So now you need a new master plan for Chennai. And if you want the flood free Chennai, if you want the water is full water for Chennai, so recharging the underground aquifer of Chennai city, and really need a plan where you can conserve and recharge the aquifers and use the water of rains here. I know the Tamil is a very great sweetie language, but I can't speak the Tamil. But if you can ask the question, so my friends response you. But I say in last 20 days, continuously in Tamil Nadu, I visit the all river of Tamil Nadu by physically. And I seen the relationship of the crop, agriculture and rain pattern, no relation. What demand in the market, they are growing. Where no water, they are growing water intensive crops. And no politician is speaking about the linking of crop pattern with rain pattern. Without linking of crop pattern with rain pattern, Tamil Nadu not water state. So today, my dear friend Ilingo doing the great work in with Panchayat. So I tell to Ilingo, the every agroecological climatic zone has the diversity. If we are giving the respect to the every agroecological climatic diversity, and we can make a plan for Tamil Nadu, the Tamil Nadu is a great prosperous state of this country. But we are not doing. Your politicians is not doing. I don't know why they are not speaking on that. But you need today a linking crop pattern with rain pattern, community-driven decentralized water management. And if you start the community-driven decentralized water management, your river can flow again, perennial river. So now we can think about the life of the river. If we are not thinking, my Tamil Nadu friends, about the real better future of Tamil Nadu, so your river is going to die.
I just say, we sitting yesterday in Dindigul, the lot of people gathered there. So they decide a Tamil Nadu River Council. The Tamil Nadu River Council, I know from last 20, from long time to Guru Swami, he is have the rivers in his eyes. His eyes flowing like river when he see the crisis of the river. So we select the chairman of this Tamil Nadu River Council, our friend to Guru Swami. And the convener is Pari. Sittur Pari. Sendur Pari. And another convener is khade ho jao na yaar, zara dekh le. And some scientist. And today I request to frankly to my great friend Janak Raj is guide us for this Tamil Nadu River Council. We need your support. Without your need, we can't get success in Tamil Nadu. Okay. So, and other friends, the all friends who is sitting behind me today, we are requesting for the supporting for this river council, because this river council is the better future of your Tamil Nadu. Thank you very much. Yes. No, you can do one slogan. Okay. What he says is, you know, he answer. He is the real good answer. Okay, enna kelvi kekkuranganna குறைவாக மழை பெய்கின்ற ராஜஸ்தான் மாநிலத்தில் தண்ணி நல்லா சேர்த்து வளமாக அவங்க வச்சிருக்கிறாங்க. நம்ம இவ்வளோ மழை பெஞ்சும் நம்மளால் ஏன் பண்ண முடியலன்னு எனக்கு கேள்வி கேட்குறீங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேயே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி, அந்த ஜிடிபி ட்ரிவன் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த ஜிடிபி பார்த்தீங்கன்னா the second most developed state in the country. First most developed state in the country is Maharashtra. The second most developed country in the state in the country is Tamil Nadu. அப்படினா என்ன அர்த்தம்? அந்த வளர்ச்சிங்கற அந்த சொல்ல கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சாதாரணமா வரல. நீங்க ஒவ்வொரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கும் நீங்க இயற்கை வளங்களை உபயோகப்படுத்தினால் எது இந்த பேப்பர் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் அந்த இயற்கை வளங்களுக்கு நீங்க ஒரு கேடு விளைவிக்காம அந்த அந்த உற்பத்தி உங்களால பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணிருக்கிறோம்னா அப்ப நிறைய கேடு நம்ம இயற்கை வளங்களுக்கு பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். என்னென்ன கேடு பண்ணிருக்கிறோம்? தண்ணீர் வளங்களை வந்து நம்ம தாறு மாற ஒரு வரைமுறை இல்லாம நம்முடைய இயற்கை வளங்கள் எங்கெந்தான் கிடைச்சாலும் எப்படியாவது உபயோகப்படுத்தோம்னு உபயோகப்படுத்திட்டு நம்ம பாழ்படுத்திட்டோம். ஸோ அதுதான் முக்கியமான காரணம். ஸோ அந்த வளத்தை மட்டுமே நம்ம வளர்ச்சி மட்டுமே ஒரு பக்கத்தை பார்த்துட்டு இயற்கை வளங்களை காக்க மறந்துட்டோம். வி நீட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீடித்த வளர்ச்சி. வளர்ச்சிக்கு நம்மளால எதிரானவர்கள் இல்லை. இங்க இருக்கிறவங்க யாருமே வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. நமக்கு வளர்ச்சி வேண்டும், ஆனால் அந்த வளர்ச்சி நீடித்த வளர்ச்சியா இருக்க வேண்டும். நீடித்த வளர்ச்சி என்ன என்ன? நமக்கு இன்று இருக்கின்ற இந்த இயற்கை வளங்கள் நமக்கு சொந்தமானது இல்லை. ஏனென்றால் இந்த இயற்கை வளங்கள் நமக்கு முன்னோர்கள் கொடுத்து விட்டு சென்ற இயற்கை வளங்கள். நமக்கு எப்படி முன்னோர்கள் நமக்கு இந்த இயற்கை வளங்களை கொடுத்து விட்டு சொல்றார்களோ அதே போல் இந்த இயற்கை வளங்களை நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு விட்டு சொல்ல வேண்டும். சி தி ரிசோர்சஸ் தட் யூ காட் நேச்சுரல் ரிசோர்சஸ் இஸ் கிவன் பை யுவர் ஃபோர் ஃபாதர்ஸ் இன் தி சேம் வே யூ ஷுட் லீவ் பிஹைண்ட் யுவர் ரிசோர்சஸ் டு யுவர் கிராண்ட் சில்ட்ரன். ஸோ தட் இஸ் ஹவ் அந்த மாதிரி நம்ம இயற்கை வளங்களை பகிர்ந்துக்கிட்டா தான் அதுக்கு பேர் தான் நீடித்த வளர்ச்சி. ஆனால் அதுக்கு நீடித்த வளர்ச்சி இல்லை. இன்னைக்கு எந்த ஆறு நம்ம சுத்தமாக இருக்க பாருங்க, எந்த ஆறாவது நம்முடைய இன்னைக்கு யூகேஜி படிக்கிற குழந்தை 25 வருஷம் கழிச்சு அந்த ஆறை பார்க்கும்போது என்ன நிலமையில இருக்கும்? கொஞ்சம் இதை ட்ரெண்ட் அப்படியே பில்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கும் இந்த காவேரியோ இந்த வைகையோ என்ன நிலமையில இருக்கும்? அது சரியா நம்ம பண்ண முடியுமா? அந்த மாதிரி வளர்ச்சி யாருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கறோம். Just I support his answer. Just I support your question. The Rajasthan only difference who have the relation with the indigenous knowledge system
and modern education. You know, the when you are using the modern education with the related with the soil and water and natural resource, so your vision of the development is different. You know, the we have the lowest rainfall in Rajasthan in this country, but no single society in my state. The Tamil Nadu, the Andhra and Maharashtra, they spend a lot of money, the 42% large dam, you know, in the only in Maharashtra, but the most suicide due to the scarcity of water in Maharashtra. So this contracts can answer your question. Sir, ராஜஸ்தான் ராஜஸ்தான் அரசாங்கம் கொஞ்சமா மழை பெஞ்சாலும் மழைநீர் சேகரிப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. தமிழக அரசாங்கம் ராஜஸ்தானோட தமிழ்நாட்டில் மழை பெஞ்சு இங்க வந்து நீர்நிலைகள் வந்து தண்ணி சீக்கிரமா பற்றாக்குறை ஆயிடுது. அதுக்கு வந்து ராஜஸ்தான் அரசாங்கம் நல்லா பண்ணியிருக்கு, தமிழக அரசு நல்லா பண்ணலையான்னு நாங்க கேட்டோம். அதாவது நீர் மேலாண்மை திட்டங்களை நிறைவேற்றுவதிலே ராஜஸ்தான் மாநிலம் எடுத்திருக்கிற முடிவு, மகாராஷ்டிர மாநிலம் எடுத்திருக்கிற செயல்பாடு, தெலுங்கானா எடுத்திருக்கிற செயல்பாடு, ஆந்திரா எடுத்திருக்கிற செயல்பாடு, கர்நாடகம் எடுத்திருக்கிற செயல்பாடுகளை போல் தமிழ்நாட்டில் துப்புரவாக இல்லை. ஒரு ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டத்தை இந்த மாநிலங்கள் எல்லாம் மாநில அளவில் நிறைவேற்றியிருக்காங்க, தமிழ்நாட்டில் அதுக்கான சிந்தனையே இல்லை என்பது சரியான இடம். அவ்வளோ இந்த கடந்த 20 நாட்களாக 6 ஆறுகளில் சுற்றுப்பிரயாணம் செய்து மக்கள் குழுக்களை பார்த்து, விவசாயிகளை பார்த்து, செயல்பாட்டாளர்களை பார்த்து, என்ஜினியர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி ஒரு அறிக்கையை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். அந்த அறிக்கையை முதல்வரிடம் சமர்ப்பிப்பதற்காக தேதி கேட்டு எழுதணும். இப்போ வந்து இந்த வெள்ளம் அதனால இருக்கிறதுனால முதல்வர் அவர்கள் கிராமங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போறாங்க. ஒரு 10 நாளையில டைம் கொடுக்குறோம், வந்து நீங்க வந்து உட்கார்ந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டத்தை தமிழகத்தின் 6 பெரிய ஆற்றுப்படுகைகளுக்கும் 34 உப ஆற்றுப்படுகைகளுக்கும் தமிழக அரசு தெலுங்கானா அரசை போல, ஆந்திர அரசை போல, மகாராஷ்டிரத்தை போல, ராஜஸ்தானை போல ஒருங்கிணைந்த நேர் மேலாண்மை திட்டம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி இவர் தலைமையில போய் பேசுவதாக இருக்கிறோம். டைம் சொல்லியிருக்காங்க, 22ஆம் தேதி கேட்டிருந்தா இன்னைக்கு முதல்வர் ஊர்ல இல்லை இன்னைக்கு, அதனால அவர் போட்டலாம். தடுப்பணைகள் கட்டுறதை பத்தி பேசியிருந்தீங்க. ஒரு 6 ஆறுல நீர் போகுதுன்னு சொன்னா அந்த நீர் வந்து அந்த ஆற்று தொடர்புல எல்லா உயிரினங்களுக்கும் வந்து ஒரு உரிமையானது. அந்த நீரை வந்து தடுத்தோம்னு சொன்னா அந்த ஈகோசிஸ்டம் பாதிக்கும். அது எப்படி நீர் தடுக்கிறது வந்து சரியானதா? தடுப்பணைகள் கட்டி தடுக்கிறதுனால ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து பாலாட்டுல வந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் கட்டி பாலாற வந்து பாத்தீங்கன்னா வெறும் மணல் ஒரு ஆறா மாறிடுச்சு. தொடர்ந்து தமிழகத்திலயும் தமிழ்நாட்டிலயும் அதே மாதிரி தொடர்ந்து பண்ணணும்னு சொன்னா இங்க மீண்டும் கடமடை பகுதியில வந்து நீர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? வெள்ளம் வரப்ப நம்ம இது ஒரு நம்ம ஒரு பிரச்சனையா பாக்குறோம், மிகை நீர் வருதுன்னு சொல்லி பாக்குறோம். மழை இல்லாத காலகட்டமும் இருக்கு. அப்ப வந்து தடுப்பணை தடுத்து ஆற்றோட மேல் பகுதியில இருக்கிறவங்க வந்து நீர்ல வளத்துல இருப்பாங்க, கடமடை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நீர் இல்லாம வறட்சியில வாடுவாங்க. இது எப்படி சரியா இருக்கும்? தடுப்பணை கட்டுறதுங்கிற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 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 பல்லுயிர் பெருக்கத்திற்கோ கீழ்மடை பகுதிகள் இருக்கிறவங்களுக்கு தண்ணி போகாதுங்கிறதோ கிடையாது. ஏன்னா ஒரு 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 தடுப்பணை அப்படிங்கறத வந்து ரிசர்வாயர் இல்லை, தண்ணீர் சேமிப்புக்கு அது கட்டுறது இல்லை. அந்தந்த பகுதிகளில் வந்து நம்ம தண்ணீரை சேமித்து நிலத்தடி நீரை பெருக்கிறதுக்கு ஓகே. அந்த நிரம்பிட்டா தண்ணி கீழே போக தான் செய்யும். ஒரு தடுப்பணியில் நீங்கள் தண்ணீரை சேமிக்க முடியாது. தண்ணி ஒரு ஒரு 4 அடி உயரத்துக்கு ஒரு 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 செக் டேம் ஒன்று கட்டிங்கன்னா அது நிரம்பி தண்ணி கீழே போயிடும். அது அந்த எதுக்காக அது கட்டுறதுன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து செடிமெண்ட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுறோம், அந்த இடத்துல நிறுத்துறோம், தண்ணீரை கொஞ்சம் நிலத்தடி நிறை பெருக்கிறோம், அதுக்கப்புறம் தண்ணி கீழே போகும். ஸோ அந்த தடுப்பணை கட்டுறதுனால கீழ்பகுதியில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவார்கள், கீழ்ப்பகுதியில் இருக்கிற பல்லுயிர் பெருக்கம் பாதிக்கப்படும் சொல்றது சரி கிடையாது. ஆனால் எப்போ பாதிக்கப்படும்னா பெரிய பெரிய அணைகள் கட்டும் பொழுது தான். அந்த பெரிய அணைகள் பெரிய ரிசர்வாயர் கட்டும் பொழுது எக்கச்சக்கமான டிஎம்சி 100 டிஎம்சி 150 டிஎம்சி ஃபீட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணும் பொழுது கீழ்பகுதியில் இருக்கிற தண்ணீர் போகிறது முழுக்க பாதிக்கப்படும். அப்படிதான் நீங்கள் சொல்றது நடக்கும். ஸோ அது நம்ம யாருமே சொல்லலை. தடுப்பணைகள் ரொம்ப முக்கியம், அது அது தேவையில்லை நம்ம சொல்ல முடியாது. சி பாப்புலேஷன் நான் என்ன சொல்றேன், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நான் என்ன சொல்றேன், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ்
அதாவது அதாவது நீங்க சொல்றது நல்ல கேள்வி. மக்கள் தொகை பெருக்கம் என்பது வளர்ச்சி திட்டங்கள் இரண்டுமே இன்றியமையாதது, அதை வந்து நம்ம தடுக்க முடியாது. Therefore, limited utilization of the river water resources for the purpose of mitigating the demands of development and also population growth. மக்கள் தொகை வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தேவையானவைகளுக்கு ஆற்று நீரை பயன்படுத்துவதற்கு ஒரு லிமிட்டட் யூட்டிலைசேஷன், அளவோடான ஒரு பயன்பாடை பயன்படுத்துவது தான் உலகார்ந்த ஒரு இது. தமிழ்நாட்டில் அதுக்கான திட்டமும் கிடையாது, கொள்கை வடிவமைப்பும் கிடையாது. மூன்று விஷயங்களை நாங்க வந்து எங்களுடைய 20 நாள் சுற்றுப்பயணத்துல பார்த்திருக்கோம். ஒண்ணு வந்து ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன், அதாவது அதிகப்படியான சீரழிப்பு. ரெண்டாவது வந்து ஆக்கிரமிப்பு, என்க்ரோச்மெண்ட். மூணாவது வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் சரி நகரங்கள்லேயும் சரி நேரடியாக வந்து கழி சாக்கடை நீரை கொண்டு போய் நதியில் விட்டுறது, ஆனால் அதை வந்து ட்ரீட் பண்ணி 100% நல்ல தண்ணீரை ஆற்றுக்குள் விடுகின்ற உலகளார்ந்த ஒரு கொள்கையில இருந்து தமிழ்நாடு வந்து மாறுபட்டிருக்கு. அந்த மூணு விஷயங்களை பார்த்துருக்குறோம். இதுக்கு நாங்கள் வச்சிருக்கிற தீர்வு, இன்னொரு முக்கியமான விஷயம், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அரசியல். இப்போ ஒரு அணை இருக்கு, ஒரு அணைக்கு மேல ஒரு தடுப்பணையை கட்டி தண்ணி இந்த ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு சட்டம் அனுமதிக்கல. ஆனால் கொடகனாறுல இருக்கின்ற காமராஜர் சாகர் என்ற அணைக்கு மேல ஒரு தடுப்பணையை கட்டி அங்க இருக்கின்ற நம்முடைய பெரியசாமி அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா மந்திரி, அவர் பகுதிக்கு அதை கொண்டுகிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி அரசியல் ரீதியாக வந்து வலுவான ஆட்கள். அதே மாதிரி நம்ம பன்னீர்செல்வம் அவர்களும் அவருடைய பகுதிக்கு தண்ணி கொண்டுட்டு போறதுக்காக வேண்டி வைகையில இருந்து பல இதுகள் அப்படி பண்றாங்க. ஆமா, இதெல்லாம் சட்டத்திற்கு புறம்பான நீர் தடுப்பு. அடுத்து தண்ணியை வேற இடத்துக்கு கொண்டுகிட்டு போறது பியாண்ட் தி பேசின் லெவல், அதாவது அந்த ஆற்றுப்படுகைக்கு எங்கெங்க தண்ணி வரணுமோ அதுக்கு அப்பாலையும் அரசியல் காரணங்களுக்காக எடுத்துட்டு போற சட்டவிரோதமான வேலைகளும் இதில் அடங்கி இருக்கு. ஒன்று, இந்த சட்டவிரோதமான வேலைகளுக்கு நீதிமன்றத்தை நாடி தீர்வு காண்பது ஒன்று. அடுத்து ஆக்கிரமிப்புகளுக்கு அங்கங்க இருக்கிற மக்கள் குழுக்கள் ஆக்கிரமிப்பாளர்களுடன் உட்கார்ந்து பேசி எந்த அளவுக்கு ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்வது. மூணாவது வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் போய் வாட்டர் லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு இது, நீர் அறிவு கல்வியை கொடுத்து ஒவ்வொருவரும் சாக்கடை இந்த மாதிரி கழிவுப் பொருள்களை ஆற்றுக்குள் கலக்க விடாமல் செய்வது ரெண்டு. மூன்றாவதாக இன்லெட், அதாவது உள் போகிற ஆற்றுக்கு தண்ணி கொண்டுட்டு போகிற ஓடைகள் எல்லா ஊர்கள்லையும் இருக்கு, எல்லா ஆற்று கரையில இருக்கிற அத்தனை ஊர்கள்லையும் இருக்கு. அந்த ஓடைகளை வந்து தடுக்காம அந்த தண்ணியை வந்து சுத்தமான தண்ணியை ஆற்றுக்குள்ள விடுவதற்கு மக்களை பழக்குவதற்காக ரிவர் வாட்டர் பார்லமெண்ட், நதிநீர் மக்கள் மன்றம் என்கின்ற ஒன்றை ஒவ்வொரு ஆறுக்கும் கோஆர்டினேட்டர்ஸ், ஒருங்கிணைப்பாளர்களை போட்டு வந்திருக்கோம். இந்த நிரந்தர கமிட்டியை அனுப்ப போறோம். இது ஒரு 10 ஆண்டு திட்டமாக இந்திய தீபகற்ப ஆறுகளின் குழு என்கின்ற ஒன்று, இந்தியன் பெனின்சுலா ரிவர் கோஆர்டினேஷன் கவுன்சில், அதுக்கான திட்டம் போட்டிருக்காங்க, அதை நடத்துறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். தேர் இஸ் நோ கான்ஃபரண்டேஷன் வித் த கவர்மெண்ட், அரசாங்கத்தோடு போராடுவதற்கு நாங்கள் தயாரா இல்லை. போராடுற குழுக்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய ஆலோசனைகள் அதையெல்லாம் கேட்டு அதை எடுத்து கொண்டுகிட்டு போய் அரசாங்கத்தோடு கொடுத்து அரசாங்க ஒத்துழைப்போடு டு பிரிட்ஜிங் தி கேப் பிட்வீன் தி அஜிடேட்டர்ஸ் அண்ட் த கவர்மெண்ட், அரசுக்கும் போராளிகளுக்கும் இடையில ஒரு பாலமாக இருந்து இதை மக்கள் அமைப்பாக மக்கள் முயற்சியோடு செய்வதுன்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். ஜஸ்ட் த 3 ப்ராப்ளம் இன் தி தமிழ்நாடு ஜனகராஜி, வாட் ஐ ஃபீல் இன் டூரிங் மை திஸ் ஜெர்னி. One is the encroachment on all water bodies, the rivers and lakes and ponds. The encroachment of the land of the water bodies, this is in a very high level in the Tamil Nadu. The rivers have the 3 types of the land. The blue zone where the river flowing, and green zone where the flood plain, and high flood plain where the flood coming in a 100 year or 50 year. So the all 3 levels of the
encroachment going on in Tamil Nadu, and the all lakes and ponds encroaching. And the second is pollution. And third is the powerful lobby extracting the water from the river and the extracting the sand of the river. So the extraction and exploitation. So I can say in a very three simple word, the encroachment, pollution and exploitation in your water bodies, these are the three challenges. What is the solution you listen? If we, this Tamil Nadu government is really worried about the real better future of water management, so the first need, identification and demarcation and the new notification with new map of the land of the all water bodies. The rivers and lakes and ponds needed this. And second, the river and the effluent and sewage, we make separate. And after the treatment of the water, we use in the industry, reuse in the industry, not in the flowing the water after the treatment in the river. You know the corruption in this country, they are saying we treated this water, but that is not treated. So river again going. And the third solution, now, really, really very dangerous landscape of the urban area, every urban area. So we stop the migration or displacement from the rural to urban. And the only way, if we can do the agriculture value increase and with the community driven decentralized water management, increase the employment in the rural area with water. Without water, you can't increase the employment in the rural area. And third, we have the respect of the agroecological climatic diversity. You want, where you want, you are doing mining. Where you want, you are cutting the forest. And where you want, you create a check dam. I seen during this yatra, the 10 times Janakraji, the very wrong side select, and they make a canal in the down where the irrigated the ponds. So this is the mismanagement of the in the Tamil Nadu. I seen the so much. I walk, you know, the all over the country, not like this. So I can say today, this is a real time. This is the good time when your young CM in your state, so he can take this right and we are giving both the right and responsibility. He can start this river rejuvenation process. He have the right, and if he have the right, he have the responsibility. The people of Tamil Nadu, he gives the responsibility and right. So now the real time, he can think about the river rejuvenation. அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அதை ரொம்ப நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். பாலாத்துல நம்ம வாலாஜி ஆபாத்துக்கு பக்கத்துல ஒரு தடுப்பணை கட்டியிருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போராடி, இது ஒரு தவறான இடம், இந்த இடத்துல தடுப்பணை கட்டாதீங்க, கொஞ்சம் தள்ளி கட்டுங்கன்னு சொல்லி பெரிய போராட்டம், ஒரு வருஷம் போராட்டம், ஜெயிலுக்கு போயிருக்காங்க, ரொம்ப பல வழக்குகள். அந்த இடத்துல தடுப்பணை கட்டியிருக்காங்க. இப்ப வெள்ளம் வந்துருச்சு, வெள்ளம் வந்த உடனே தண்ணி வந்து அணையில நிக்குது. ஆனா வந்து ஏரி உள்ள 10-13 கண்மாய்களுக்கு பாசனம், தண்ணி போகல. தண்ணி போகலைன்னு உடனே என்ன பண்றாங்கன்னா, இந்த அணையில் நதியில இருந்து பள்ளம் தோண்டி கம்மாய்க்கு கொண்டு போறாங்க. பள்ளம் தோண்டுனா கம்மாயில இருக்கிற தண்ணி ஆத்துக்கு வருது. நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமான இது. இதுல வந்து 23 கோடி ரூபாய் வந்து மென்னு முழுங்கிருக்காங்க. இப்போ அந்த அந்த தடுப்படையில வந்து தண்ணி நிறைஞ்சு நிக்குது, அது மேல தட்டி போய்கிட்டு இருக்குது. ஆனா போக வேண்டிய 13 கம்மாய்களுக்கு தண்ணி போகல.
பாரம்பரியமா தண்ணி போன பழைய கால்வாய் இருக்கு இல்லையா, அந்த கால்வாயை ஆழப்படுத்தி இந்த தண்ணியை கம்மாய்க்கு கொண்டுட்டு போகலான்னு திட்டம் போட்டு தோண்டியிருக்காங்க. கம்மாயில் இருக்கிற தண்ணி ஆற்றுக்கு வருது. அதை நாங்கள் போய் பார்த்து ரொம்ப ஒரு அப்போ வந்து அந்த அதிகாரிகள்லாம் வந்து இல்லை அப்படி பண்ண போகிறோம் இப்படி விளக்கம் சொன்ன உடனே விவசாயிகளுக்கு அதிகாரிகளுக்கு சண்டை வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால தடுப்படைகள் என்பது முக்கியமானது. ரீசார்ஜ் பண்றதுக்கும் மண் திட்டுக்களை உருவாக்குவதற்கும் அடுத்ததுக்கு போறதுக்கும் அது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது. ஆனா எங்க கட்டக்கூடாதோ அங்க கட்டி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுல ஒரு இது. அடுத்து ஒரு நதிக்கு வந்து நில உடைமை உண்டு. அந்த நில உடைமை என்பது வந்து தண்ணி போற போக்கு, அடுத்து வெள்ளம் வந்தா பெருகிற இடம், அதுக்கடுத்து ஈரப்படுகைகள், இதையெல்லாம் வந்து அரசாங்கம் மக்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஆனாலும் சுதந்திரம் அடைந்த பொழுது எந்த மாதிரி நம்முடைய ஆறுகள் இருந்தனமோ அந்த மாதிரி அளவெடுத்து அந்த அளவுக்கு வந்து எல்லைகளை நிர்ணயம் செய்து அந்த ஆறுகளுக்கான எல்லைகளை வந்து அரசாங்கம் தன்னுடைய அரசிதழிலே வெளியிட வேண்டும். இட் சுட் பி நோட்டிஃபைடு பை த கவர்மெண்ட் த லேண்ட் ரைட் ஆஃப் தி ஈச் ரிவர். ஒவ்வொரு ஆறுகளுக்கு உரிய நில உடைமைகளை வந்து தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும். அதன் மூலமாக அது ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது இந்த வேலைகளில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் இஸ் அ மோட்டிவேட்டர், ஹி பிலாங்ஸ் டு அதர் ஸ்டேட். அவர் மாநிலத்தில் என்ன பண்ணியிருக்கோ அதை வந்து அவர் அங்கெல்லாம் மீட்டு இவர் மேல 340 கேஸ் அந்த வழக்குகளையெல்லாம் சந்திச்சுதான் வந்திருக்கிறாரு. என்ன இங்க நான் என் மேலாம் ஒரு கேஸும் கிடையாது, ஏன்னா நான் இது வரைக்கும் போராடவே இல்லை. அதனால இதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமா தான் எடுத்துட்டு போகணும். அவர் வந்து நமக்கு வந்து அதனாலதான் இந்த அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி இருக்கோம். மொத்தம் வந்து ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு 50 பேர் கொண்ட குழுவை போட்டா 6 அமைப்புகளுக்கும் ஒரு 300 பேர் வர்றோம். இதை ஒரு பெரிய இதாக்கி ஒரு பாலிசி அண்ட் அட்வொகேசி, அதாவது அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவது, கொள்கைகளை வடிவிப்பதாக, இது வந்து ஒரு பெரிய விஷயம். இதை நீங்கள்லாம் வந்து ஏதோ வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு ப்ரெஸ் மீட்டை அதை நினைக்காதீங்க. ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து ஜனகராஜ் சொன்னாரு, இவர் அனுபவத்தை சொன்னாரு. இதை உடனே நம்ம வந்து பிரசுரிக்க உங்க இதில் போய் உடனே போட முடியாது. எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்க, பின்னாடி இதை வந்து கொஞ்சம் விவரமா எடுத்து சொல்ற மாதிரி ஏதாவது கட்டுரைகள் மூலமாகவோ உங்களுடைய தொலைக்காட்சி மூலம் தயவு செஞ்சு கொண்டுட்டு வாங்க. தமிழகத்துக்கான ஒரு விடிவு காலத்திற்கு இந்த அமைப்பு உதவும். இவங்க வந்து ஹிமாலயன் ரிவர் பேசின் கவுன்சில்னு ஒன்று வச்சு அங்கேயெல்லாம் வேலை பார்க்குறாங்க. இப்போ வந்து பெனின்சுலா ரிவர் பேசின் கவுன்சில்னு தென்னக நதிகளுக்கு, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, பெண்ணாறு எல்லா ஆறுகளையும் அடக்கிய ஒரு பெரிய வேலை திட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பெரிய குழு, ஏறத்தாழ ஒரு 640 பேர் இந்தியா முழுவதும் இவருடைய ஆட்கள் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய தேசிய அளவில் நம்ம இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸில் கூட, மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனைகளில் கூட மக்களோடு கலந்து பேசி அரசாங்களோடு கலந்து பேசுகின்ற ஒரு முடிவோட இந்த இதுகளை ஏற்படுத்தியிருக்காங்க. வாட்டர் என்க்ரோச்மெண்ட் ஒரே ஒரு சொல்யூஷன் கேக்குறாங்க. எல்லாத்துக்குமே ப்ளூ பிரிண்ட் இருக்கும். வாட்டர் என்க்ரோச்மெண்ட் இதுன்னு ஐடென்டிஃபை பண்றோம்னா அந்த சர்வே நம்பர் இருக்கும். அந்த சர்வே நம்பரை கவர்மெண்டே ஃப்ரீஸ் பண்ணிட்டா இனிமே ஃபர்தரா வாட்டர் என்க்ரோச்மெண்ட் பண்ணவே முடியாது. எதுவுமே பண்ண, இது வந்து சின்ன ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான். இது வந்து இஃப் யூ பாஸ் இன் த சொல்யூஷன், இந்தந்த ஏரியா இந்த ஏரியா ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் வாட்டர் பாடி ஏரியா, சர்வே நம்பரை ஐடென்டிஃபை பண்ணுங்க. சர்வே அந்த பர்டிகுலர் சர்வே நம்பரை ஃப்ரீஸ் பண்ணிட்டா நீங்க ரீசேஷன் பண்ணாலே பண்ண முடியாது. அப்போ அல்டிமேட்டா வாட்டர் என்க்ரோச்மெண்ட் இன் ஃபியூச்சர்ல ஈஸியா சால்வ் பண்ணலாம். அதே போல கேரளாவில் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த கொக்கோ கோலா கம்பெனி திருநெல்வேலி மாவட்டத்திலே கங்கை குண்டான் பகுதியிலே சிப்காட் என்ற பெயரிலே அங்கே அமைத்து, கொக்கோ கோலா கம்பெனியும் பெப்சி கம்பெனியும் அமைத்து பல 1000 கோடி லிட்டர் தண்ணீரை, தாமிரபரணி தண்ணீரை எடுத்து கொக்கோ கோலா கம்பெனி ஆலை அமைத்திருக்கிறார்கள். கழிவுகளை அங்கே விடுகிறார்கள். இதையும் நாம் இங்கே கள ஆய்விலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். So that is the time when we can discuss to you a little bit. வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆறு எல்லாம் நல்லா இல்லைன்னு தெரியும், நீர்நிலைகள் நல்லா இல்லைங்கிறது தெரியும். அங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம். அங்க இருக்க ரொம்ப பேர் வேலை பார்க்கறோம். ரொம்ப பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிப்புகள் தெரியுது. முன்னாடி மாதிரி ஏதோ ஒரு பாலைவனம் நல்ல நீர்நிலைகள் இருக்கிற ஒரு பகுதியில ரொம்ப உல்லாசமா நடந்து போறப்ப ஒரு சந்தோஷம் வர்ற மாதிரி இந்த வேலைகள்ல வந்து ஒரு சந்தோஷம் வருது. இதுல 6 ஆறுகள்ங்கிறத ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா,
ஒரு மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல நாம வந்து இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகலாம். என்ன பொறுத்த மட்டும் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட். ஒரு பொதுவா ஒரு பாலிசியை உருவாக்குவதற்கு நம்மளால முடியும், ஒரு லாபி பண்ண முடியும், ஒரு அட்வொகேசி செய்ய முடியும். அதனால அதை வந்து ஒரு பெருவை எடுத்து அவரோட பேசணும். பேசின பொழுது சரின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நாம வந்து என்ன பண்ணோம்னா, முதல்ல வந்து ஆறு ஆறுகளுக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி அந்த ஆற்றுப்படுகைகள்ல இருக்கிறவங்களை எல்லாம் வர சொன்னோம். ரொம்ப பேர் வந்தாங்கன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலான ஆட்கள் வந்தாங்க. அது போதுமான அளவு ஒவ்வொரு ஆட்டுக்கும். அவங்கள வச்சு ஒரு அந்த அந்த சம்பந்தப்பட்ட ஆத்துக்கு ஒரு நதிநீர் பாராளுமன்றம் அல்ல மக்கள் மன்றம், ஒரு சிலர் அந்த பாராளுமன்றங்கிற வார்த்தையை விரும்பல, மக்கள் மன்றம்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்புக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர்களை போட்டிருக்கிறோம். இதன் மூலமாக நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுல மூன்று விஷயங்கள். ஒண்ணு வந்து ஆற்றுக்கு உரிய நில உடைமை, அது வந்து எந்த அளவுக்கு போகுது, எந்த அளவுக்கு இன்னைக்கு சிதைஞ்சு போச்சு, மீட்டெடுக்க முடியுமா முடியாதாங்கிறது வந்து நம்ம கிட்ட கிடையாது, அது அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் மூலமாக இருக்கிற ஆட்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பேசி முடிஞ்ச அளவுக்கு பண்றது, முடியாத அளவை வந்து அரசாங்கத்தோட எடுத்து சொல்லி அரசாங்கத்திடம் அந்த ஆற்றுக்கான ரெண்டு பக்கங்களையும் வரையறை செய்து ஒரு புது நோட்டிபிகேஷன், இதுதான் வந்து இந்த ஆற்றுக்குரிய நீளத்தில் வந்து இருக்கின்ற ரெண்டு பக்கத்தில் இருக்கிற அளவு அப்படிங்கிறத அதை வந்து கணித்து அதை வந்து நோட்டிஃபை பண்ணி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்களையெல்லாம் சொல்லி அது மாதிரி பண்ண சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, இந்த கிராமங்கள்ல இருந்து ஒவ்வொரு நதிக்கரை கிராமங்கள்ல எல்லா ஊர்களில் இருந்து ஓடைகளும் கால்வாய்களும் ஆற்றுக்கு போகுது. அப்போ சாக்கடையும் தான் போய் சேருது. நகரங்கள்ல இருந்து போகிறது பெரிய சாக்கடை, கிராமங்கள்ல இருந்து போகிறது சின்ன சின்ன சாக்கடை போய் சேருது. இந்த சாக்கடைகள் வந்து அங்கே போய் சேராமல் அந்த காலத்தில் நம்ம மூதாதையர்கள்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு குட்டையை வெட்டினாங்க, அந்த இடத்துல அது தேங்கி கிடந்தது, அது இதாச்சு, அது மாதிரி பண்ணிக்கிருந்தாங்க. அதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. அதனால அதெல்லாம் அதுக்கு ஒரு முடிவு பண்ணுறதுக்கு நீங்களாம் வந்து உங்கள் ஊருக்குள்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுது. அந்தந்த கிராம எல்லைகளுக்குள்ள இருந்து ஓடுகின்ற போக்கு கால்வாய்கள், அதாவது ஆற்றுக்கு போய் இன்லெட்ஸ்ன்னு சொல்றோம்ல, அதுகளில் இருக்கிற அசுத்தங்களை எடுக்கிறது, தடுப்புகளை எடுக்கிறது, என்க்ரோச்மெண்ட் இருந்தால் கூடுமான வட்டாளவுக்கு சமாதான முறையில் பேசி அதை எடுத்து அது மாதிரி பண்றதுக்கானதுகள். அப்புறம் ஒட்டுமொத்தமா நீர் மேலாண்மையில வந்து கண்ணை மூடிக்கிட்டு தக்காளி போட்டா தக்காளி போட்டுறது, எது போ நெல் போட்டா நெல் போடுறது அப்படின்னு இல்லாம அந்தந்த பருவத்துக்கு உகந்தபடி, இப்ப மகாராஷ்டிரத்துல வந்து ஒவ்வொரு மைக்ரோ வாட்டர் ஷெட்டுக்கும் ஒரு கேஜ் வாட்டர் கேஜ் வச்சிருக்காங்களாம். அதுல வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, எவ்வளவு வெளியே போயிருக்கு, எவ்வளவு உள்ள தங்கியிருக்குங்கிற கணக்கு, அதுல இருந்து ஒவ்வொரு மைக்ரோ வாட்டர் ஷெட்டுக்கும் ஒரு கணக்கு எடுத்துடுறாங்க. அதாவது சார்ந்த ஒரு ரெண்டு கிராமங்கள்ல அதுக்கு அதிகாரிகள் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இரண்டு மூன்று மைக்ரோ வாட்டர் ஷெட் சேர்ந்த பகுதிகளுக்கு ஆட்டோமேட்டட் வெதர் கண்டிஷனர்ஸ் அது வச்சு அது வந்து அதுக்கு அது கொடுக்குது. அது மாதிரி அவங்க அதை மேனேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த தமிழக அரசாங்கத்தை எடுத்துட்டு போறதுக்காக வேண்டி அதை பண்ணணும்னு சொல்லி, அப்புறம் வந்து வாட்டர் லிட்ரஸி அதாவது நீர் கல்வி அப்படிங்கிறதையும் அதை எப்படி ஜுடிஷியஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி வாட்டர் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். இந்த ஆறு ஆறு அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்துக்கும் வைகைக்கு வந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி போனோம், வைப்பாருக்கு வந்து எட்டாம் தேதி போனோம், தாமிரபரணிக்கு ஒன்பது போனோம், காவேரிக்கு பத்து பதினொன்று போனோம், பாலாறுக்கு பன்னிரெண்டு வந்தோம். இந்த தென்பெண்ணையாறு கொஞ்சம் விடுபட்டு போச்சு, ஒரு நாள் அவர் ஊர்ல இல்லாததுனால அது இன்னொரு பட்டத்துல வைக்கிறோம். பண்ணிட்டு இந்த கவுன்சில வந்து நம்ம நியமனம் பண்ணியிருக்கோம். அவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு தமிழக அளவுக்கு ஆறு ஆறுகளுக்கான ஒரு அமைப்பு, அடுத்து ஒவ்வொரு கிளை நதிகளுக்கும் ஒவ்வொரு அமைப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ஆண்டு திட்டத்தோட ஒரு ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டம் ஒண்ணு வந்து உங்களை மாதிரி இந்த எக்ஸ்பர்ட் இதை ரிட்டையர்டு என்ஜினியர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. இளங்கோவன் ஒருவர் இருக்கிறாரு, தமிழரசன் ஒருவர் சீஃப் என்ஜினியர் இருந்து ரிட்டையர் இருந்த தமிழரசன் அவர்லாம் நேற்று ஃபுல்லா வந்திருந்தார். வீரப்பன் வந்து பார்க்க முடியாமல் அவங்கள மாதிரி ஆட்களோட உட்கார்ந்து பேசி ஒரு வரையறையை உருவாக்கிட்டு, இப்ப வந்து சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு தேதி கொடுத்துருந்தாருன்னா நாங்களும் போய் ஏதோ பேசுவாக்கெல்லாம் பேச முடியுமோ, அவர் அவங்கள மாதிரி ஆட்களோட கலந்து ஒரு பத்து நாள் கழிச்சு டைம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணிட்டு அவர் வருகிற பொழுது போய் சந்தித்து இந்த திட்டத்தை கொடுத்து இனிமே ஆறுகள் சம்பந்தப்பட்டோ நீர்நிலைகள் சம்பந்தப்பட்டோ ஒரு முடிவுக்கு வந்தா வெள்ளக்காலங்கள்ல ஒரு 40% தண்ணி கடலுக்கு போறது வந்து தப்பு கிடையாது, அது வந்து
இட் இஸ் அ நேச்சுரல் ஃப்ளோ தட் இட் ஹேஸ் டு பி அலவுட் பட் எல்லா தண்ணியும் கடலுக்கு போய் வீணாகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த காலங்களில் வந்து பெரிய நீர்நிலைகளை உருவாக்கி அதையெல்லாம் டைவர்ட் பண்ணுற மாதிரி ஒரு முன்கூட்டிய திட்டங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எங்களுடைய இதுக்கு முன்னே அது எந்த அளவுக்கு ஃபிசிக்கலி பாசிபிள் அப்படிங்கிறத உங்களை மாதிரி ஆட்களோட உட்கார்ந்து ஒரு திட்டத்தை வரையறை பண்ணி தமிழக முதல்வர்களை சந்தித்து இனிமேல் ஒரு திட்டம் என்பது வந்து சரபங்காவில் வந்து நாங்கள் தண்ணி எடுத்தோம் அப்படி இல்லைன்னா குண்டாருக்கு தண்ணி கொண்டு போனோம் அத்திக்கடவுக்கு போனோம் அப்படின்னு மக்கள் கோரிக்கைகளுக்கு தகுந்தபடி ஒரு அரசியல் முடிவு எடுக்காமல் ஒருங்கிணைந்த சமூக பொருளாதார நோக்கங்களை மையப்படுத்தி சூழல்களை மையப்படுத்தி ஒரு ஆற்றுக்கான அங்கு அடையாளங்களை ஒழுங்குபடுத்துவதை மையப்படுத்தி ஒரு பெரிய திட்டம் ஒரு மேக்ரோ ஸ்கீம் வித் அன் இன்டகிரேட்டட் அப்ரோச் ஃபார் யூஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் பண்ணணும். அதை உட்கார்ந்து ஏற்கனவே பேசி நாங்கள் இது பண்ணினோம். அப்போ சாரெல்லாம் வந்து ரெண்டு மூணு கூட்டங்களுக்கு கூட்டம் அவங்களால வர முடியல. ஹி கமிட்டட் டு சம் தாங்க ஒரு முறை ஹைதராபாத் போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களால சேர்க்க முடியல. இந்த இதுக்கு ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி உட்கார்ந்து வி கேன் ப்ரிப்பேர் அ கிளியர் ரிப்போர்ட் அண்ட் மீட் த சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் அக்ரி டு கிவ் ஹிஸ் டேட் பட் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஹிம் டுடே ஆர் டுமாரோ. Today we have only 35 minutes and the mission is, the subject is really deep, but we can use in a keyword for our future plan. Now my left side sitting the Alindu, so I ask very simple question, Alindu, what you see the future with this government and with the Punjab and with the civil society about the drought and flood free state, what we can do? மத்திய அரசோட பணியில இருந்தவரு. ஆனா அப்படியே இந்த பொது வேலையில ஈர்க்கப்பட்டு அந்த வேலையை விட்டுட்டு பஞ்சாயத்து தலைவரா அந்த பிரைம் மினிஸ்டர் வரை தெரிஞ்ச ஒரு முன்மாதிரி பஞ்சாயத்து தலைவர். அதை மட்டும் இல்ல, எந்த ஒரு சின்ன கிராமத்துல இருந்து அவர் அணுகி எப்படி அந்த பஞ்சாயத்தை நடத்தணும், என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்ட இந்த அளவும் சளிப்படையாமல் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புத மனிதர், நல்ல ஒரு குட் கிளாப்போட. ஷார்ப்பா சொல்றதுனால இப்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம எல்லாம் எதிர்பார்த்ததுதான், ஆறுகள் காணாத போகுது, ஆறுகள் இதெல்லாம் எல்லாம் எதனாலன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ரெண்டு மூணு பாயிண்ட், ஒரு ஊழல் புரையோடி போன ஒரு சமூகத்துல இதெல்லாம் எவ்வளவு தூரம் தடுக்க முடியும்னு ஒரு பெரிய கேள்வி. அப்ப ஊழலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கிறோம். ஊழல தடுத்துற முடியுமான்னு தடுத்துற முடியும், இட் இஸ் இம்பாசிபிள்லாம் சொல்ல முடியாது. அது புரையோடி போனா கூட புரையோடி போன நாட்டுல வரலாறுகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 176 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில கரப்ஷன் ஒரு ராம்பன்ட் கரப்ட் கண்ட்ரி அமெரிக்கா. அதுக்கப்புறம் யாரோ முயற்சி பண்றாங்க. அது மாதிரி ஊழலை ஒழிக்கிறது நம்ம பிரைம் போக்கஸா தெரியும். ஊழலை ஒழிச்சா படிப்படியா இதெல்லாம் மாத்திக்கலாம். ரெண்டாவது ஆறுகள் பவுண்டரி, நம்ம சொன்னா ஆறு, இவங்க இவங்க லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா நம்ம பேசுற லாங்குவேஜ், அது ஆறுகளுக்கு சொந்தம். ஆறுடைய பவுண்டரி வந்து ஆறுகளுக்கு சொந்தம். அதை கண்டுபிடிக்க சொல்றோம், ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம்ப்பா. இதெல்லாம் என்னன்னா எந்த பஞ்சாயத்துல எந்த கிராமத்துல எந்த நகரத்திலயும் சாக்கடை கட்டுறாங்க. ஜனங்க போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, ஏங்க காவா கட்டுங்க. சிம்பிள் லாங்குவேஜ், காவா கட்டுங்க. காவா எதை கட்டணும், எங்க விட்டு சாக்கடையே விட்டுருணும். நீங்க மழைநீர் வடிகால் கட்டினா, நம்ம ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறீங்க இல்லையா, சென்னையில கட்டுறாங்க, உளுந்தடிச்சு கட்டுறோம். இரவோடு இரவோட அதை எடுத்து வந்து உள்ள கனெக்ட் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சாமோட ட்ரெயின் இருக்காது, அது சாக்கடை சாக்கடையினுடைய பிளாக் ஆகி கிடக்கு. இது நம்ம பார்க்கும்போது எந்த தவறு நடக்குதுன்னு இப்ப நம்ம தம்பிக்க கேட்டாங்க, கேள்வி கேட்டாங்க. தண்ணியே இல்லாத ஒரு மாநிலத்துல கொஞ்சம் தண்ணியை வச்சு ஏதோ பெருசா பண்றீங்க. அங்க தண்ணி ஊர்பட்ட தண்ணி இருக்கிற இடத்துல பயப்படுறோம், அங்க சமூகம் பயப்படுது. மழை பெய்யும் போதே இப்ப எங்க அம்மாலாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஏ மழை பெய்துறா ஓடுறா ஓடுறா, அந்த தண்ணியை மடம் மாறி வச்சுட்டுவாடா, அந்த குளத்துக்கு சரி பண்ணிடுறா, அந்த வீட்டு தண்ணி வருண்டா, அதை அங்க போடா, எங்க அம்மாவுக்கு ஆசை இருந்தது. பட் அந்த அந்த சமூகத்துக்கு அந்த ஒரு ஆர்வம் இருந்தது. அப்ப சமூகம் ஆர்வம் காட்டவில்லை என்றால் எத்தனை ஸ்டாலின் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் ஒண்ணு பண்ண, அரசாங்கத்தை எதுக்கு இருந்தாலும் அரசாங்கத்தை கேட்டு உட்காந்துருக்கோம். மழை வெள்ளம் தேங்கி போச்சு, சரி இன்னைக்கு தேங்கி போச்சு, இன்னைக்கு இந்த சமூகம் அந்த தெருவில் இருக்கிற பொன்னுசாமி தெருவில் இருக்கிறவங்களாம் உட்கார்ந்து சாயங்காலம் நம்ம கூட்டம் போடுறோம், நம்ம எதுக்கு கூட்டம் போடுறோம், எங்கேயோ நடக்கிற வெள்ளத்துக்கு நம்ம கூட்டம் போட்டு உட்காந்துருக்கோம். அந்த அந்த தெரு கூட்டம் போட்டுச்சா, அந்த தெருவில் இருக்கிறவங்க யார் வீட்லயே உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு எப்படியோ நடந்து போச்சு என்ன பண்ணலாம் வாங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா?
யார கேட்டாலும் அரசாங்கத்தை கேட்டு அரசாங்கம் செய்யும், செய்ய முடிஞ்சே செய்யும், நம்ம நம்ம சம்பாதிச்ச அரசாங்கம் தானே. ஆகையால த பிரைம் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் கம்யூனிட்டி, சென்சிடைஸ் த கம்யூனிட்டி. அந்த அந்த சம ஐயெல்லாம் சொல்றாங்க இல்லையா, நம்ம எல்லாம் சொல்றோம் நீடித்த வளர்ச்சி. நீடித்த வளர்ச்சி யாருக்கு? நாட்டுக்கு. நாட்டு யாருக்கு? ஊருக்கு. ஊர் யாருக்கு? வீட்டுக்கு. அப்ப நீடித்த வளர்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். குப்பை யாருனாலும் என்ன வேணாலும் தின்றீங்க, தின்னுங்க. என்ன அப்ப தின்றத மாத்துறதுக்கு நம்மளால மாத்திக்கணும். நம்மளா பேசுறோம் இல்லையா, வரகுல சோறு சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டு பாருங்க நண்பர்களே, ரெண்டு ஆபரேஷன் பண்ணி பிச்சு பிச்சு எடுத்துருக்காங்க. பட் ஆனா என் ஃபுட்ட மாத்தி ஒரிஜினல் கிராமத்து ஸ்டைல்ல கொஞ்சம் சோறு கம்மியாகும், காய்கறி கம்மியாகும், அப்படி எப்படி கொழுப்பு கம்மியாகும், ஆயில் கம்மியாகவும் சாப்பிட ஆரம்பிச்சா எனக்கு சம்மன் இருக்கு. அப்ப ஃபுட் இஸ் த மெடிசன் எல்லாரும் சொல்றாங்க. இது எங்க இருந்து தொடங்கும்? வீட்டுல இருந்து தொடங்கும். இப்ப நானு எங்க அம்மா எங்க அப்பா நாங்கெல்லாம் உட்காந்து பேசி சாப்பாடு மாத்திட்டோம்னா எங்க ஹெல்த் மாறி போச்சு. குப்பையை மாத்தணும்னா நாங்க எங்க வீட்டுல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். அம்மா அம்மா என்னமா இந்த பிளாஸ்டிக் தானம்மா, வாங்கி விடா நீ, நான் கழுவி காயப்படண்டா, நீ போடா, எங்க அம்மா சொல்லிட்டா போதும், நான் கழுவிப்பேன், எங்க அம்மா வர முடியல, எங்க பொண்ணு சொல்லும். அப்ப திஸ் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபேமிலி. ஃபேமிலியை தொடாம எது வேணாலும் போட்டுருவேன், குப்பையால்ல குப்பையால்ல. அப்ப நீங்க எல்லாரும் சாக்கடை எங்க பஞ்சாயத்துக்கு போங்க ஃபர்ஸ்ட், குறைய என்ன கேக்குறாங்க, எந்த பஞ்சாயத்துனாலும் போங்க சாக்கடை கட்டுங்க, காவா கட்டுங்க. அப்ப அந்த காவா எங்க போவோம் தெரியும், அவன் கான்ட்ராக்டர் வர அவன் கட்டிட்டு போறான். எல்லா ஊர்னுடைய எல்லைகளிலும் சாக்கடை தேங்கி கிடக்கு, கொசு டெங்கு எல்லாம் கிடக்குது. அப்ப இது இது சமுதாயத்தை வீட்டுல இருந்தா ஆரம்பிக்கணும்னு பார்க்கும்போது, நீங்க வீடை ஒரு சமுதாயமாக பார்க்கும்போது அது ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட சமுதாயம் என்பது பஞ்சாயத்து. அன்பார்ச்சுனேட்லி பஞ்சாயத்து நம்ம நம்பிக்கை இல்லை, ஏன்னா அது செய்யல. கேரளாவில் செய்யுது, 1992 தான் அங்கேயும் பாஸ் பண்ணோம், இங்கேயும் பாஸ் பண்ணோம், 94 நம்ம அடாப்ட் பண்ணோம், அவங்களும் அடாப்ட் பண்ணாங்க. இன்னைக்கு உலகத்தை உலகத்துக்கு வழிகாட்டுறது கேரள பஞ்சாயத்து. ஒவ்வொரு வீடும் மழை பெய்தா குப்பை போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, குப்பையை பிரிச்சு போடணும் போடு. ஏன் இங்கே அது செய்ய முடியாது? ஏன்னா ஓட்டுக்கு கெஞ்சுறவங்க. அப்ப எத்தனையோ பஞ்சாயத்து தலைவர்கள் போய் என்ன சொல்றாங்க, நீங்க வீட்டு வரியே கட்டத்தாவில எனக்கு ஓட்டு போட்டுருங்க, நான் கட்டிடுறேன்றாரு. அவர் எங்கிருந்து கட்டுவாரு? அவர்கிட்ட கெஞ்சி மக்கள் கிட்ட சொல்லி ஒரு 300 வீட்டு வரி கட்டுங்கம்மா நான் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றவர் ஒரு நல்ல பஞ்சாயத்து தலைவர். நீ வீட்டு வரலாம் கட்டத்தாவில, நான் கட்டிக்கிறேன், எங்க பொய் பில் போட்டு நான் கட்டிட்டு கூட கட்டிடுவேன், அப்படி இருக்குது. அகையில என்னன்னா, நமக்கு நல்ல அருமையான தேங்க்ஸ் டு ராஜீவ்காந்தி அந்த இந்த அதிகார பரவலாக்கத்தை கொடுத்து, கிராமம்னா பஞ்சாயத்து, நகரம்னா இப்ப நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, எப்படியோ நடக்க போகுது. அப்ப ஒவ்வொரு வார்டு, இந்த ஜிநகர் எல்லைக்குள்ள ஒரு வார்டு இருக்கு இல்லையா, வார்டுக்குள்ள தெரு சபை உருவாக்குவோம், நம்ம உருவாக்குவோம், அரசாங்கம் உருவாக்க தேவையில்ல. இந்த ராமன் தெரு சபை யாரோ ஒருத்தர், இன்னைக்கு நம்ம கூட்டுறோம் இல்லையா, ராமன் தெருல ஒரு தங்கை, இந்த மாதிரி தங்கை ஒருத்தர் போய் நமக்குள் நம்ம வெளியிருந்து போக கூடாது, அங்கிருந்து வாங்க நம்ம வெளியும் குளிக்கும். இப்போ ஃபிளட்டு போச்சு இல்ல, இந்த ஃபிளட்டை பத்தி இனிமேல் நம்ம ஏதாவது சிந்திக்கணும், தெரு தெருவா சிந்திங்க, 10 ஒண்ணு சேருங்க அரசாங்கத்துக்கு முன்கூடியே. நீங்களாம் நினைச்சு இப்ப எல்லார் வீட்லயும் நான் பாத்துட்டு வரேன், சுத்தி சுத்தி 3 ஆச்சு இந்த இடம் வர்றது. அப்போ எல்லார் வீட்லயும் சின்ன சின்ன மோட்டார் போட்டு தான் வீட்டுல இருக்கிறத பம்ப் பண்ணி ரோட்ல விடுறாங்க. அப்ப இந்த பாசம் நிச்சயமா அவங்களால முடியும். தி பீப்புள் ஆர் கேப்பபிள் பீப்புள், ஈவன் தி புவர் பீப்புள் கேன் டூ திஸ். எல்லாரும் தண்ணியை உறிஞ்சி டேங்க் ஏத்துறாங்கல்ல, சின்ன சின்ன டேங்க் 1000 பம்ப் வாங்கி ஏத்திக்கிறாங்கல்ல, தே கேன் டூ திஸ். அப்ப என்னன்னா, இந்த கம்யூனிட்டியும் சமுதாயத்தையும் சென்சிடைஸ் பண்ணி, குப்பையா ஐயா சொல்லுங்க ஐயா என்ன பண்ணும், பிளாஸ்டிக் வாங்க தவிர்க்க முடியல, கழுவி காயப்போட்ட பிளாஸ்டிக்கா கொடுத்துட்றேங்க, அது வெட்டு எதுவுமே இருக்காதுங்க, நான் காயப்போட்டு கொடுக்குறேன் தம்பி, காயப்போட்ட பிளாஸ்டிக் எவ்வளவுனாலும் கொடுங்க, என்ன பிளாஸ்டிக்னாலும் கொடுங்க, நம்ம சமாளிச்சிடலாம். அதுல ஈரமோ ரத்தமோ உணவோ நாரும்போதுதான் நம்மளால சமைக்க முடியல. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, சமுதாயத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அதுக்காக தான் நாங்களாம் என்ன பண்றோம்னா, இந்த பஞ்சாயத்து தான் பிடிக்கலாம். இப்போ ஒரு பஞ்சாயத்து காவா கட்டும் போதே, ஏமா காவா கட்டு சொல்றீங்க, உனக்கு சாக்கடை வரக்கூடாது அவ்வளவுதானே, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஒரு உறிஞ்சி குழியை போட்டு தரேன், முடியலன்னா நான் ஸ்லோப் வச்சு கட்டித்தரேன், அந்த எண்டுல போய் சேர்ந்துரும், இந்த இதுல வந்து குளிக்கிற தண்ணியை மட்டும் விடுங்கம்மா, வேற எதுவும் விடாதீங்கம்மா, பாத்திரம் கழுவுற தண்ணியை இதுல விடுங்கம்மா, நான் ஒரு பண்ணி தரேன். அந்த பஞ்சாயத்து தலைவர் நினைச்சா அந்த 700 வீட்டையும் பேசி 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 2 செஞ்சிருவார்ல, 2 புரிய வச்சிடலாம்ல. அதே தான் பஞ்சாயத்து கிராமம், அது நகரத்துல ஏன் பண்ண முடியாது, அக்கா இதை பண்ணி பாருங்க, அக்கா இதை பண்ணி பாருங்க, அண்ணா இதை பண்ணி பாருங்க. அப்ப சென்சிடைசிங் த கம்யூனிட்டி,
பில் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு சமுதாய சிஎம் இருக்காரு காக்கடையை விட்டுட்டோம் பம்ப் பண்ண சொல்றோம் வெள்ளத்தை விட்டோம் என்னத்தை பண்ணுவாங்க அங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க சமுதாயம் நாங்க பண்ற ஐயா வாங்க இதை மட்டும் நீங்க செய்யுங்க அப்படி சொல்லுகின்ற சமுதாயம் இருக்கும்போது அமைகின்ற அரசுகள் கூட நம்முடைய அரசா மாறும் இன்ட்ரெஸ்டிங்லி ஏதாவது இருக்கு சொல்லிட்டு இருந்தேன் சிஎம் ரொம்ப பாசிட்டிவ் சிக்னல் எல்லாம் நிறைய கொடுக்குறாரு அவர் சிஎம்எச் சொல்லு இந்த ஆட்சி சொல்லுது ஸ்லோவா இருக்கிறாங்க யோசனை பண்றாங்க இப்ப இந்த வெள்ளத்தை ஒரு பக்கம் வெள்ளத்தை காம்பேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க இளங்கோ யார் யாரையோ கூப்பிடுறாங்க என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க அப்போ இந்த மாதிரி ஆளுங்கள் நம்ம எல்லாம் உட்காந்து பேசி இதை பண்ணா சரியாயிடுங்கன்னு சரி பண்ண வைக்க முடியும் 25 ஆண்டுகள் அனுபவத்துல இந்த ஓப்பன் சிக்னல் நிறைய கிடைக்குது ஆக நம்ம எல்லாம் நினைச்சோம்னா அருமையா பண்ணலாம் பட் பாசிட்டிவா நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சமுதாயம் நான் வாழ்கின்ற 500 பேர் இருக்கிற என்னுடைய ஊரை என்னால மாற்ற முடியாதுன்னா இந்த நாட்டை மெதுவா தான் மாத்த முடியும் மாத்த முடியாதுன்னு சொல்லல மெதுவா தான் மாத்த முடியும் சாரிட்டிக்கு சுத்தம் பிகின்ஸ் அட் ஹோம் கொசு பிகின்ஸ் அட் ஹோம் அப்ப நான் சிம்பிளா முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க நம்ம பெரிய நிபுணர்கள் முன்னாடி கேக்குறேன் கொசு 5 தான் வாழ முடியும் அல்லது 10 ஏன்னா சயின்ஸ் தெரியலன்னு வச்சுங்களா 5-6 வாழக்கூடிய ஒரு 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 பலவீனமான ஒரு கொசுவை ஒழிக்க முடியாத சமூகம் என்னத்தை ஒழிச்சிரும் நினைக்கிறீங்க 6-4 தான் வாழ முடியும் ஒரு 100 கொசுவை ஒரு இடத்துல இந்த ப்ரொடக்ட் பண்ண முடியாது நிறுத்திட்டோம்னா அந்த கொசு இனம் அடுத்த 10 இருக்காது வி கேன் வேனிஷ் வி கேன் இராடிகேட் த மஸ்கிட்டோஸ் அதெல்லாம் ஒண்ணும் பண்றது இல்லை சாக்கடையா அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்துல 25-30 ஆண்டுகால போராட்டத்தின் அனுபவத்துல சமுதாயத்தை இப்ப சோராயம் காய்ச்சின ஊரு இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க அப்புறம் ஒரு விஷயத்தை மட்டும் நான் முடிச்சிடறேன் முடிக்க வந்ததுக்கு என்னன்னா இந்த மாதிரி நம்மள மாதிரி பாருங்க எங்கிருந்து வந்து போராடுறாங்க அவரு ஐயா பேசுறாங்க இவங்க எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு நடக்கக்கூடியதா புதைந்து போன 6 ரிவைவ் பண்றாங்க புதைந்து போன 6 உங்க தெருவுல சாக்கடையா கொஞ்சம் கிளீனா வச்சுக்கப்பா பிளாஸ்டிக் போடாதப்பா இதை நம்ம போய் சொல்லி இருந்தோம்னா புதைந்து போன 6 புனரமைத்த மக்கள் நடுவில் சாக்கடை இல்லாம பிளாஸ்டிக் கழுவி காய போட்டு கொடுக்கான்னு சொன்னீங்கன்னா கொடுப்பா அந்த அக்கா 90% அக்கா பண்ண முடியும் 10% அக்காவில பண்ண முடியலையா நாம பண்ணிடுவோம் நம்ம தங்கை போய் நாங்க வாஷ் பண்ணி கொடுத்துரும் அக்கா நீ ஒண்ணு அக்கா இருக்கா நான் பாத்துக்கிறேன் நம்ம சொல்லிடுவோம் அப்ப இட் இஸ் பாசிபிள் அதனாலதான் என்ன சொல்றேன்னா சமுதாயத்தை ஒருங்கிணைந்து பண்ண முடியும்ன்றதுக்காக நாங்க தமிழ்நாட்டுல ஒரு 250 பஞ்சாயத்துகளை அடையாளம் கண்டோம் 250 பஞ்சாயஸ் தே ஆர் கமிட்டிங் அது வாட்டரா இருக்கட்டும் ஆறா இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன சம்பந்த பாத்தியதை படுறாங்களோ சொல்லுங்க அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் 1 டைம் சிஎம் முன்னாடி காட்டுறோம் 250 பஞ்சாயத்தை நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க நிரூபிச்சு காட்டுறோம் 1 சோ நேச்சுரலி 1 become 10, 10 become அப்படின்ற மாதிரி வேலை செய்யறோம் சோ நானும் இவரும் கூட பிறக்காத சகோதரர்கள் ரொம்ப காலமா நாங்க we are friends and we are brothers right அதனால the moment எங்க பார்த்தாலும் இளங்கோ அப்படின்னா இட் கம்ஸ் ஃப்ரம் மை ஸ்டமக் அந்த மாதிரி பாசமானவங்க அதனால இன்னைக்கு 9 மதுரை வாயில நுழைஞ்சோம் இங்க வர்றதுக்காக 10 வரணும்னு இது நான் சலிச்சுக்க மாட்டோம் நம்ம என்ன நம்மள மாதிரி ஆளுங்க சலிச்சுப்போமா இவர் சலிச்சுப்பாரான்னு இவர் அனுபவிக்காத அடியோ உதையோ கஷ்டமும் கிடையாது இப்ப நம்ம யாரும் சலிக்கவே மாட்டோம் இன்றிலிருந்து ஆரம்பிச்சா கூட சிம்பிள் ஃபார்முலா நேற்று வரை நடக்கவில்லை இன்று திட்டம் போடுவோம் அடுத்த 10 நகற்றுவோம் அடுத்த 2 மாற்றுவோம் அப்ப அதுக்கு அரசாங்கம் அனுகூலமா இருக்கணும் we feel that we'll make this government will work with us thank you very much ஒரே ஒரு மிஸ்ஸிங் லிங்க் மட்டும் சொல்லிடுறேன் இளங்கோல ஒரு என்ன சொன்னாரு 5 வசிக்கின்ற அந்த கொசுவை நம்மளால ஒழிக்க முடியல நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டாரு கொசு நம்ம ஒழிக்க முடியாததுக்கு காரணம் மற்ற அத அந்த கொசு முட்டைகள் சாப்பிடுகின்ற பூச்சிகளை ஒழித்து விட்டோம் அதான் முக்கியமான விஷயம் இப்ப இதுதான் பயோடைவர்சிட்டி சோ அந்த பயோடைவர்சிட்டி நம்ம எந்த அளவுக்கு நம்ம உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு மனிதர் வாழ முடியும் பயோடைவர்சிட்டியை ஒழிச்சிட்டோம்னா கொசு மற்ற கொசுக்கள் போன்ற உயிரினங்கள் தான் வாழும் மஸ்கிட்டோ லீவ்ஸ் பிகாஸ் தி ஹேவ் டிஸ்ட்ராய்ட் அதர் கிரீச்சர்ஸ் விச் அதர்வைஸ் ஆர் ஈட்டிங் தி எக்ஸ் ஆஃப் தி மஸ்கிட்டோஸ் யா இதெல்லாம் போட்டுமா அரை போடுறேன் கூடலாம்
வாங்க ஹாரி சுல்தான், அதாவது இப்ப இந்த கூட்டத்தை பொறுத்தளவில் நம்ம வேண்டுகோள் வந்து எல்லாமே நீர் குறித்தும், மெயினா சென்னை நீர், அதாவது மெயினா நம்ம ஆறுகளுக்காகவே கூடினோம், ஆறுகள்ல சென்னை நீரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப வியந்து பாக்குற ஒரு குழு வந்து அறப்போர் இயக்கம். நமக்கு எனக்கெல்லாம் அந்த தைரியம் கிடையாது, எதையும் மனதில் பட்டதை தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு குழு அறப்போர் இயக்கம். இவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் கொஞ்சமாவது நாட்டுல நல்லது நடக்குது. ஹாரி சுல்தான் மகிழ்ச்சி. ஒரு 2015 முன்னாடி 2021 வெள்ளத்துக்கு முன்னாடி திரும்பவும் கூடியிருக்கிறோம். 2015 இருந்தே தொடர்ந்து நம்ம அறப்போர் இயக்கம் சார்பா தொடர்ந்து நாங்க வந்து இந்த வெள்ள நீர் மேலாண்மை, அதாவது சென்னையுடைய நீர் மேலாண்மைக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு முதன் முதலாக இதை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வழிகாட்டி இருந்தது ஜனராஜ் சார் தான், அவருடைய வழிகாட்டுதல் தான் நாங்க தொடர்ந்து வந்து இயங்கிட்டே இருக்கிறோம். 2016 நாங்க இந்த 2015 ஃப்ளட்டுக்கு முன்னாடி ஒரு என்ன முடிவெடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ளட் வரப்போகுது, ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளட் வரும், ட்ரவுட் வரும், சுனாமி மாதிரியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பட் இதுக்கெல்லாமே வந்து நம்ம வந்து நிவாரண பொருள் கொடுத்துக்கிட்டே இருக்க போறோமா, அல்லது வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஏன்னா 2015 ஃப்ளட்ல ஒரு நவம்பர் மாதம் ஒரு ஃப்ளட் நடந்தது, அப்போ ஒரு 5-6 இடத்துல வந்து நம்ம வந்து நிவாரண பொருள் செஞ்சுட்டு இருந்தோம். அதை நாங்கள் கொடுத்து ஃப்ளட் ஃபுட்டா கொடுக்காம வேற உணவு உடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமான இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். 2000 டிசம்பர் மாத ஃப்ளட்டுக்கு முன்னாடி நினைச்சுன்னா அது ஒரு 30 இடமா மாறிச்சு. 5-6 இடங்கள் இருந்தது, 30 இடங்கள்ல வந்து சென்னையை சுற்றி உள்ள பகுதிகளில், அதாவது சிஎம்டின்னு கூட சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியால நம்ம ஒர்க் பண்ணோம். ஒரு 30 இடங்களில் வந்து நிவாரண பொருள் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போதெல்லாம் நிவாரண பொருள் கொடுக்க போறோமா இல்லை என்ன பண்ண போறோம்னு இருந்தபோது, ஸோ பிரச்சனையுடைய மூல காரணத்தை ஆராய்ஞ்சு நம்ம வந்து அதை நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வராமல் இருக்க முடியும். நம்ம என்ன செய்ய தவறிட்டோம், என்ன பிரச்சனை இருக்கு, அதை நோக்கி பயணித்தால் மட்டும்தான் எவ்வளவு முடியுமோ அந்த பிரச்சனை தீர்க்க முடியும். ஏன்னா இயற்கையை மீறி எல்லாம் செயல்பட முடியுமா அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனா நம்மனால எவ்வளவு முடியும் இந்த இயற்கையினுடைய இதை வந்து சமாளிக்கிறதுக்கு, அந்த முழுமையான இது வந்து நமக்கு தயாரா இருக்குமா அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாம நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா, அப்ப ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யணும்னா நம்ம வந்து நிவாரணம் கொடுத்துட்டு ஏற்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலை தான். நாங்க என்ன செஞ்சோம்னா இந்த பிரச்சனை முதல்ல ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு நாங்க முதல்ல வந்து பழைய வரைபடங்களா எடுத்தோம். என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்கும்போது தான் எங்களுக்கு அதிர்ச்சிகரமான பல விஷயங்கள் கிடைச்சது. ஏகப்பட்ட நீர்நிலைகள் காணவில்லை, இருக்கிற நிலைகள்லாம் குறைஞ்சு போச்சு, நீர்நிலைகளை பார்த்தா ஹவுசிங் போர்டு கட்டணங்கள் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து அந்த 2016 ஜூன் மாதத்துல வந்து நம்ம MSW ஒரு இது வச்சோம். அதில் சாருடைய நம்ம ஜனாத சாருடைய தலைமையில தான் வந்து ஒரு 200 மேற்பட்ட வாலண்டியர் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணோம். ஸோ மூன்று விஷயங்கள் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்கள்கிட்ட ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறோம், முதல்ல இருக்க பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத இணைய மூலமா நமக்கு என்ன கிடைக்குதோ, கூகுள் எர்த் ப்ரோ, அதாவது 1909 வந்த பிரிட்டிஷுடைய வரைபடம், 1954 வந்த அமெரிக்கனுடைய இராணுவத்து வெளியிட்ட உலகம் சார்ந்த அந்த வரைபடம், அப்புறம் 1970-78 வந்த டோப்போ ஷீட்டு, அப்புறம் 2000 வந்து கூகுள் எர்த். ஸோ இதெல்லாம் வச்சு ஆய்வுகளை தொடங்குறோம். அப்புறம் அதுக்கடுத்தது வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா, நம்ம 200-250 மேலே வாலண்டியர்ஸ் கூப்பிட்டோம், அவங்கள வச்சு என்ன செஞ்சோம் ஆரம்பிச்சோம்னா அந்த இடங்களில் போய் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சோம். நேரில் போய் ரெண்டாவது கட்டமாக என்ன செஞ்சோம்னா நேரில் போய் ஆய்வு, வெள்ளிவாக்கம் பகுதியில் ஒன்று, பள்ளிக்கரணை, நம்முடைய பல்லாவரம், அப்புறம் அதே மாதிரி நம்ம டிஎல்எஃப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் ஆய்வு செய்ய ஆரம்பித்தோம். ஸோ அதில் நிறைய வந்து நமக்கு வந்து அனுபவங்கள் ஏற்பட்டது. அந்த ரெக்கார்ட் அந்த ரிப்போர்ட்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சோம், கவர்மெண்ட்டை செய்ய சொன்னோம். எந்த இடங்கள்லாம் செஞ்சாங்களோ அங்கே அங்கே இன்னைக்கு வந்து நல்ல ஒரு நிவாரணம் இருக்குது, அந்த இடத்துல ஃப்ளட்டோடைய இது வெண்டிலேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ எங்கெல்லாம் திருப்பி வேலை செய்யலையோ அங்கெல்லாம் திரும்பவும் ஃப்ளட் ஒர்க் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. மூன்றாவது விஷயம் என்னென்னா, அந்த உள்ள மக்கள்கிட்ட பேசுறது, ஒருத்தர் அங்கே 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் இருப்பார் அப்படின்னா அவர்கிட்ட பேசி அந்த நிலைமை என்ன அப்படிங்கிறத எடுக்கிறது. இந்த மூணை வச்சு தான் நம்ம வந்து ஒரு சப்மிட் பண்ணோம். 2016 வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து கேளு சென்னை கேளு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து நம்முடைய இதில் நடந்தது, வள்ளூர் கோட்டத்தில் வந்து நடத்தி ஒரு 15-20 மேற்பட்ட பகுதியிலேருந்து மக்கள் வந்து அவங்களுடைய இதெலாம் சொன்னாங்க, ரிப்போர்ட்லாம் சொல்லி அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக எழுதி கொடுத்தோம். எங்களுடைய ஆய்வுல ரிப்போர்ட் கொடுத்தோம். 2018 சிவேஜ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் எழுதி பண்ணோம். சிவேஜ்னால என்ன இஷ்யூஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்முடைய அரசாங்கத்துடைய பிரச்சனை இருக்குன்னு சிவேஜ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணோம். ஸோ கடந்த 6 வருஷமாக தொடர்ந்து சென்னையுடைய நீர் மேலாண்மைக்காக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஊழல்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் நம்ம வந்து இது பண்ணி அதையும் வந்து அரசாங்கத்துக்கு கொண்டு போய் செய்யக்கூடிய விஷயங்கள். இதில் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா, நாங்கள் வந்து கல்லுக்குட்டையை போய் ஆய்வு செய்ய போனும்போது என் மேலே ஒரு கேஸ் போட்டு உள்ளதளக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்தது. அந்த அளவுக்கு அந்த போன அரசாங்கம் இருந்த நடைமுறை, ஏரியை சுற்றி பார்க்க போனவங்க மேலே கேஸ் போட்டு ஒரு பொய் கேஸ் போட்டு ஒரு 1000 பேர்த்த உள்ள வச்சாங்க. ஒரு
சோ அதாவது ஏரியை சுத்தி பார்க்க போனதுக்கு ஒரு அரசாங்கம் போய் வந்து அது 2019 ரொம்ப ட்ரவுட் ஆன சென்னை வந்து மிகப்பெரிய ட்ரவுட்ல சத்துச்சு நேரம் முதலமைச்சர் சொல்றாரு நீங்க எல்லாம் போய் ஏரிகளை வந்து பொருட்படுத்தி நீங்களே ரெஸ்டரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாரு இங்க இருக்கிற கார்பரேஷன் கமிஷன் சொல்றாரு நீங்க எங்க நீர்நிலையில் பார்த்தாலும் எங்களுக்கு தவறு கொடுங்கன்றாரு ஆனா ஏரியை போய் பார்க்க போனா அரெஸ்ட் பண்ணி எழுதி வச்சுட்டாங்க ஸோ அது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது ஸோ நம்ம தொடர்ந்து வந்து இதுக்கான பயணிச்சுட்டு இருக்கோம் ஸோ நம் எங்களுடைய இதுல வந்து இந்த 6 வருஷம் எங்களுடைய இதுல வந்து சென்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு 5-6 மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன் அவ்வளவுதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட நீரை நம்ம இழந்துட்டோம் 650 மேற்பட்ட நீர்நிலைகள் சென்னைக்குள்ள மட்டுமே இருந்திருக்கு அதாவது குளங்களும் ஏரிகளும் அதையெல்லாம் நம்ம இழந்துட்டோம் இழந்ததுதான் என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு ஒரு 20 ஏரிகள் 210 குளங்கள் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய இது ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஏரிகளை வந்து இப்போ புறமைக்கான வேலைகளை அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு ஆனா முடியல ஒண்ணும் அடுத்ததான் இந்த 210 குளங்களோட நிலைமை என்ன அப்படின்னா பாதிக்கும் மேற்பட்ட குளங்கள் குளங்கள் அப்படின்னா இன்னும் வந்து குளமாவே இல்லை இவங்க குளம் சொல்றாங்க அது மேடா இருக்கு அதில் தண்ணி நிற்காத பகுதியாக தான் இருந்துட்டு இருக்கு இதான் என்னுடைய சூழ்நிலை ஆனால் இந்த 5 வருஷத்துல 6 வருஷத்துல எந்த ஏரிகளும் தூவாரப்படவே இல்லை 2015 அவர் முறை ஃப்ளட் வந்த பின்னாடியும் அது வந்து பாடம் கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய நான் சொல்றது சென்னையுடைய 426 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய எந்த ஏரிகளும் இது பண்ணவே இல்லை என்னன்னா மூடத்தான் பார்த்தாங்க வில்லியோகம் ஏரி என்ன செஞ்சாங்க அப்படின்னா மெட்ரோ ட்ரெயினுக்கு அல்லப்பட்ட டிவிரிஸ் கொண்டு போய் கொட்டி மூடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க நாங்கள் அந்த ஆய்வு செஞ்ச பின்னாடி நாங்கள் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ என்ஜிடில இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு ஒரு 25 ஏக்கர் மட்டும் ரெஸ்டரேஷன் நடந்துட்டு இது இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னா 214 ஏக்கர் இருந்த அந்த ஏரி புலிவாக்கம் ஏரி 39 ஏக்கர் மட்டும் நீச்சி இருக்கு சிற்கோனார ஒரு நகரங்க ஏற்படுத்தியாச்சு அதுக்கு மேலே என்ன செஞ்சாங்கன்னா 2013-14 என்ன செஞ்சாங்கன்னா மெட்ரோ ட்ரெயினுக்கு டெபிரிஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே கொட்டி மூட பார்த்தாங்க ஏரி மேலே ஹைட்ல இருக்கு சிற்கோனார் கீழே இருக்கு 15 அடி வெள்ளத்துல 2015 ஃப்ளட்டை மாத்திக்கிச்சு சரி இதெல்லாம் இது பண்ணி நாங்க கேஸ் போட்டு எல்லாம் பண்ணி ஹைகோர்ட் உத்தரவு போட்டுச்சு ரிசோர்ஷன் பண்ணா 25 ஏக்கர் ரிசோர்ஷன் பண்றாங்க இன்னும் 12 ஏக்கர் மெட்ரோ ஓட்டர் கையில இருக்கு நாங்க அதுக்கு இன்னும் போராடிட்டு இருக்கோம் அந்த 25 ஏக்கர் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா 15 ஏக்கர் மட்டும்தான் தண்ணி இருக்கக்கூடிய பகுதி 10 ஏக்கருக்கு அம்யூனிஸ்மெண்ட் பார்க் அதாவது உலக 7 அதிசயம்னா அங்க வருதான் இன்னும் வந்து பார்க் வருதான் நீங்க போய் ஜிம் போலாமா வாக்கிங் போலாமா ஏரிக்குள்ள இதுதான் நம்முடைய அது இது என்னன்னா ஈகோ ரெஸ்டோரேஷன் அது பேரு அதுக்கு பேர் தான் ஈகோ ரெஸ்டோரேஷன் அதாவது இருக்கிற 25 ஏக்கரையும் 5 ஏக்கர் தான் தண்ணி நிற்கும் மீதி 10 ஏக்கரை நாங்கள் வந்து பல பல விஷயத்தெல்லாம் செய்வோம் யார் வேணா என்ன வேணா வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறதா சூழ்நிலை இதுதான் இவங்க பண்ற ரெஸ்டோரேஷன் பண்ணக்கூடிய மெத்தடா இருக்கு இன்னைக்கு அரசாங்கம் இதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இதைத்தான் வந்து எப்படின்னா இந்த நம்ம சேத்பட்டி ஏரி தான் ஒரு அதான் சொல்றாங்க ஈகோ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஈகோ பார்க் ஆவடியில் ஒரு ஈகோ பார்க்ன்றாங்க இங்கே பார்த்தா ஈகோ பார்க் எல்லா ஈகோ பார்க் என்ன அப்படின்னா சீவேஜ் எல்லாம் உள்ள போயிடுது சீவேஜ் உள்ள போகுது இல்லைன்னா தண்ணி உள்ள போகாது சேத்துப்பட்டி ஏரி அப்படின்னா அது ஒரு நீச்சல் குளம் அதுக்குள்ள வந்து இன்லெட் கிடையாது அவுட்லெட்டும் கிடையாது அந்த ஏரிக்குள்ள பெய்யக்கூடிய மழைநீர் மட்டும் அங்கே தங்கும் அவ்வளவுதான் அந்த நம்ம அந்த இதுக்கு இல்லையா பூந்தமலை ஹை ரோட்ல இருக்கக்கூடிய தண்ணி கூட உள்ள போகாது ஸோ இதுதான் ஈகோ பார்க் அவங்களுக்கு வச்சிருக்கு அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை ஸோ நான் சொன்னா 20 ஏரிகள் எந்த ஏரியும் இந்த மாதிரி ரெஸ்டரேஷன் ஒர்க் நடக்கவே இல்லை நிறைய இது வந்து ரெஸ்டரேஷன் பண்ண அப்படின்னு சொல்றது இவ்வளவு முடிச்சிட்டோம் அப்படின்னா பெய்யக்கூடிய மழையளவில் ஏதாவது குறைவு இருக்கா அப்படின்னா எந்த குறைவும் கிடையாது அப்ப இதெல்லாம் எங்க போய் சேரும் இந்த தண்ணியில் எங்க போய் சேரும் இன்னைக்கு டீனர் நிற்க மாதிரி நிற்கதான் செய்யும் அப்ப இருக்கிற ஏரியெல்லாம் மூடிட்டோம் அங்க போய் தண்ணி தேங்கல அப்போ அந்த தண்ணியில எங்க வரும் வெளியதா வரும் சென்னைக்கு 3 அடிப்படையான விஷயங்கள் இருக்கு எப்படின்னா சென்னையினுடைய நீர் தேவையில மூணுல ஒரு மடங்கு மட்டும்தான் நம்முடைய மெட்ரோ வாட்டர் கொடுக்குறாங்க அது எங்க இருந்து கொடுக்குறாங்கன்னா சென்னைக்கு வெளியில இருந்து எடுத்து கொடுக்குறாங்க சென்னைக்குள்ள கிடையாது அப்போ மீதி இருக்கிற 2 மடங்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சென்னைக்கு கூடிய நிலத்தடி நீரை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் போராவோ இதுவோ மீதி எக்ஸ்ட்ரா இருக்கவங்க என்ன செய்யறாங்கன்னா சென்னையினுடைய அவுட்டர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை இந்த நம்ம டேங்கர் லாரி மூலமா வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்போ சென்னையினுடைய நிலத்தடி நீர்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா சென்னை இப்ப எப்படி இருக்குன்னா நிலத்துக்குள்ள தண்ணி போறதுக்கான எந்த ஏற்பாடும் கிடையாது எல்லாமே சாலைகள் எல்லாம் சிமெண்ட் ரோடாச்சு அல்லது கட்டடங்களா இருக்கு அல்லது இந்த ரோடாயிடுச்சு தண்ணி உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை தண்ணி உள்ள என்ன ஆகும் சென்னைக்கு வந்து ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் மழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இந்த 2 மழையும் பெஞ்சு தண்ணி உள்ளுக்குள்ள போற தண்ணி அந்த 6 மாசத்துக்கு மட்டும் இல்ல அடுத்த மழை ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணியாகும் இந்த ஜூலைல இருந்து டிசம்பர் வரைக்கும் பெய்யக்கூடிய மழை தண்ணி அந்த 6 மாசம் மட்டும் இல்ல அதுக்கடுத்து வரக்கூடிய திரும்பவும் மழை எப்ப ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆனா உண்டு இல்லைன்னா கிடையாது அது வரைக்கும் ஆனா தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது இந்த நிலத்தடி நீர் தான் இப்போ உதாரணமாக 2015 மிகப்பெரிய மழை பெஞ்சு ஆனால் 16 மழை 100 ஆண்டுக்கான மழை குறையும் ஆனால் எப்படி வேணால் நடக்கலாம் கடந்த 6 வருஷத்தில் 15 அதிகப்படியாக வெள்ளம்
பதினாறுல மழை குறைவு, பதினேழுல சராசரி மழை, பதினெட்டுல திருப்பியும் மழை குறைவு, நூற்றாண்டு காலம் மழை குறைவு, பத்தொன்பதுல சராசரி மழை, இருபதுல சராசரி மழை, இருபத்தி ஒண்ணுல அதிகப்படியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ கடந்த ஆறு ஏழு வருஷத்துல ரெண்டு வருஷம் ரொம்ப அதிகப்படியான மழை, மூணு ரெண்டு வருஷம் ட்ரவுட்டு, மூணு வருஷம் சராசரி மழை. அப்போ எப்போ நம்ம அதிகமாக மழை பெய்யுதோ அந்த தண்ணீரை நீங்க சேமிச்சு வச்சா மட்டும்தான் திரும்ப பயன்படுத்த முடியும். எங்க சேமிக்க முடியும்? நம்ம வீட்டில் அண்டா குண்டால சேமிக்க முடியுமா? முடியாது. நிலத்தடி நீராக மாற்றப்படணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டடங்களிலும் பெய்யக்கூடிய மழை நீர் குறைஞ்சபட்சம் 80% பூமிக்குள்ள போகணும். இது ரூல் சட்டம் இருக்கு, அதாவது மழைநீர் சேகரிப்புன்ற சட்டம் இருக்கு. ஆனா வந்து 80% இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு கட்டத்திலும் பெய்யக்கூடிய மழை நீர், சோ ஒவ்வொரு கட்டத்திலும் பெய்யக்கூடிய மழை நீர் குறைஞ்சபட்சம் 80% ஒவ்வொரு கட்டத்திலும், அது என்ன மாதிரி இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், மருத்துவமனையா இருக்கட்டும், மாலா இருக்கட்டும், தொழிற்சாலையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, நீ கட்டணம் கட்டிருக்கியா, அது கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, தண்ணீர் 80% பூமிக்குள்ள போகணும். சோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் அந்த நீர் வந்து பூமிக்குள்ள போயிடும். எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு அப்ராக்சிமேட்டா சென்னையினுடைய கட்டணக்கூடிய அளவு 50% வச்சுக்கோம். சென்னை வந்து அதுக்கு மேலதான் இருக்கும், 70-80% மேல கட்டணமா தான் இருக்கும். நாம என்ன, ஒரு அப்ராக்சிமேட்டா 50% கட்டணமா இருக்கு அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம்னா, பெய்யக்கூடிய மழை நீர் 40% டைரக்டா பூமிக்குள்ள போயிடும். ஏன்னா வேற வழி இல்லை, நீர்கள் கிடையாது. சரி, அடுத்ததான நம்ம என்ன செய்யணும், ஏற்கனவே 20 ஏரிகள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு ரெண்டு ஏரியை திருப்பி உங்க ரெஸ்டோர் பண்றதுக்கான டெண்டர் விட்டுருக்காங்க, நான் வேலை நடக்கல அது தெரியுது. 22 ஏரின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 210 குளம் இருக்குன்னு போட்டு போன தடவை நம்மள்கிட்ட நம்முடைய பழைய அரசாங்கம் சொல்லிச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா 400-500 குளங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, அதற்கும் வாய்ப்பு இருக்கு, குளங்கள் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பெய்யக்கூடிய மழையில 20% மேல அதிகமான தண்ணீர் நீர்நிலைகளை போய் தேங்கறதுக்கான வழிகளை செய்யணும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி அவை தூர்வாரப்படுறதில்ல, ஆழப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா வேற வழி இல்லை, ஏன்னா இல்லை இருக்கிற டெஸ்ட்ராய் பண்ண எல்லாத்தையும் இது பண்ணோம்னா அது வாய்ப்பு இல்லை. அப்போ இருக்கிற நீர்நிலைகளை ஏறக்குறைய வந்து ஒரு 4 TMC அளவுக்காக தண்ணி சேமிக்கிற அளவுக்கு நம்ம தூர்வாரப்பட, அதாவது ஆழப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா 426 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 1400 மில்லிமீட்டர் மழை பொழிஞ்சால் 21 TMC தண்ணீர் கிடைக்கும். சராசரியா ஒரு வருஷம் 21 TMC நமக்கு சென்னையில மட்டும் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த நீர் வந்து பூமிக்குள்ள போகணே ஆகும். சரியா, நம்ம நிலத்தில நீர் திருப்பி பேசுறோம் அப்படின்னா, 2017 வந்த ட்ரவுட்டை விட 2019 ஏன் அதிகப்படியான ட்ரவுட் வந்துச்சுன்னா, 2019 ஆரம்பத்திலேயே நம்முடைய நிலத்தடி நீர் வந்து மிக கீழே போயிடுச்சு. ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசமே போர்ல தண்ணி இல்லை, இதுல தண்ணி இல்லை. ஆனா அதே நேரம் நம்முடைய மெட்ரோவர் என்ன செஞ்சாங்கன்னா, 800 MLD 850 MLD கொடுக்க வேண்டியவங்க 500 MLD கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய ட்ரவுட், அதாவது நிலத்தடி நீர் இல்லையா சென்னை இல்லை, அவ்வளவுதான். நீராக மாற்றப்படாத நீர் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் இப்ப எல்லாம் பிளட் ஆயிட்டு இருக்கு, திரும்ப வறட்சியா மாறும். இரண்டாவது எப்படின்னா, இந்த வருஷம் பெய்யற தண்ணி நம்ம அடுத்த மழைக்காலங்கிறது ஜூலைல வரலாம், 2016 மாதிரியோ 18 மாதிரியோ வராமலையும் போகலாம். அப்ப நீங்க இந்த எக்ஸஸ் வாட்டர் கிடையாது, இந்த வாட்டர் நீங்க எந்த அளவுக்கு முடியுமோ சேமிச்சுதான் மீதியை நீங்க வந்து கடலுக்கு அனுப்பணும். அந்த டிசிஷன் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. மூணாவதா வந்து நம்முடைய வடிகால்கள், அதாவது 3 ஆறுகள் இருக்கு, பள்ளிக்கரை சதுப்புலம் இருக்கு, 32 இயற்கையான கால்வாய்கள் இருக்கு. இதை தவிர்த்து நம்முடைய ஒவ்வொரு தெருவிலையும் போடப்படிய மழைநீர் கால்வாய்கள். ஆனா இவையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, காங்கிரீட் கால்வாயா மாற்றப்பட்டிருக்கு. ஒரு வடிகாலுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, எவ்வளவு தண்ணீர் முடியுமோ அந்த தண்ணீர் பூமிக்குள்ள போகணும், மீதி இருக்க தண்ணீர் தான் பயன்படுத்த முடியாத அந்த எக்ஸஸ் வாட்டர் தான் கடலுக்கு போகணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, சென்னை மாநகரம் சேஞ்ச் பண்ணா பெய்யற மனத்தண்ணி எங்கேயும் இங்க நிக்க கூடாது, எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கலந்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடுதான் இருக்கு. எந்த, அதாவது 2000 கிலோமீட்டருக்கு நாங்க வந்து மழைநீர் கால்வாய் அமைச்சிருக்கோம் சொல்றாங்க, எந்த கால்வாயிலையும் மழைநீர் பூமிக்கு சொல்றதுக்கான ஏற்பாடே கிடையாது, தண்ணி ஃபுல்லா இது போகணும். அப்ப என்ன ஆகும்னா, வீடு கட்டிட்டோம், அங்க இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வருது, பிளஸ் அந்த கால்வாயிலையும் தண்ணி உள்ள பூமிக்குள்ள போற தண்ணி வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன ஆகும்னா, எக்ஸஸ் வாட்டர் தான் வரும். அப்போ அதெல்லாம் என்ன ஆகும், இன்னைக்கு ஃப்ளட்டாக மாறும், நாளைக்கு அது ட்ரவுட்டாக மாறும். ஸோ இந்த இதில் என்ன செய்யணும்னா, தண்ணீரை உண்மையாக பூமிக்குள்ள சேர்க்கக்கூடிய ஒரு வழிவகை இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய சொன்ன மாதிரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட், அதாவது லிக்விட் வேஸ்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ரொம்ப பூவரான மேனேஜ்மெண்ட். இப்போ 2019 தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம், தண்ணியே கிடல பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் கூவம், நம்முடைய அடையாறு, அது மட்டும் இல்லாமல் 32 இயற்கையான காலையெல்லாம் என்னாச்சுன்னா, கழிவுநீர் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 1500 MLD வரைக்கும் குறைஞ்ச வச்சோம் நமக்கு கழிவுநீர் உற்பத்தி ஆகுது. அதெல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, ஆறுகளையும் கால்வாய்களையும் மட்டும் இல்ல, கடலையும் போய் நாசமாக்கிற வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கோம்.
சோ அதை சுத்தி அடிச்சு மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக சென்னை ஒரு நீர்மேலா நிக்க மகமா இருக்கும். ஏன்னா அந்த தண்ணீர் வந்து நீங்க ஒரு பக்கம் கடலுடைய இதையும் வந்து நம்ம நாசப்படுத்துறோம், இன்னொரு பக்கம் நம்மளால பயன்படுத்த முடியாம போகுது. இன்னொரு எந்த அளவுக்கு அப்படின்னா 2019 கொட்டூர் ஏரியில தண்ணி இருந்துச்சு, 52 ஏரியில தண்ணி இருந்துச்சு, ஆனா பயன்படுத்த முடியல. என்னன்னா எல்லாமே சீவேஜ். அப்ப நம்ம ஏரிகளையும் நீர்நிலைகள் மட்டும் இல்லாம ஆறுகளையும் கடலையும் வந்து ஒரு காயப்படுத்துற விஷயமா, அதை வந்து நாசமாக்குற விஷயமாவே சீவேஜ் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா இதை முழுமையா சுத்திகரிச்சோம் அப்படின்னா திரும்பவும் பயன்படுத்த ஆரம்பிப்போம். பயன்படுத்த ஆரம்பிச்சோம் நிச்சயமா நமக்கு தண்ணீருடைய வந்து தேவையும் குறையும் பற்றாக்குறையும் வராது. ஸோ இதை நோக்கி முன்னே போகணும் அப்படிங்கிறது தான் அரப்பூர் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு. இப்போ வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா நம்முடைய ஜனராஜ் சாரை வந்து ஒரு பேனல் இதுல வந்து நம்ம இதில் போட்டிருக்காங்க. சென்னையில் வந்து நீர் மேலாண்மைக்கான ஒரு பேனல்ல வந்து சாரையும் பேண்டிருக்காங்க. இது ஒரு ஒரு மிகச்சிறந்த வந்து இந்த அரசாங்கங்களுடைய நல்ல சமையை நாங்கள் பார்க்கணும். ஏன்னா வந்து முன்னாடிலாம் வந்து நம்ம சொல்றதே கேட்க மாட்டாங்க. என்ன சொன்னா உனக்கு என்ன தெரியும் மக்களுடைய இது அப்படின்னா அப்படிங்கிற பத்தி பேச்சே கிடையாது. அதுதான் இன்னைக்கு 3000 கோடி செலவு பண்ணி அது டீனர் மறந்துட்டு இருக்கு. டீனர்ல வந்து மறந்துட்டு இருக்கு 3000 கோடி ஆனா செலவு பண்ணியாச்சு. 5000 கோடி செலவு பண்ணிருக்காங்க மலையர் கால கட்டு அமைக்க மட்டும் மட்டும். ஆனா என்னன்னா டீனர் வந்து இன்னைக்கு மறந்துட்டு இருக்கா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இதுல என்னன்னா மக்களுடைய கேரிக்கையும் கேட்கறது இல்ல, சார் மாதிரி எக்ஸ்பர்ட்டுடைய கோரிக்கையும் கேட்கறது இல்ல, நாங்க இஷ்டத்தை செய்வோம் செஞ்ச பலன் தான் இன்னைக்கு சென்னை அனுபவிச்சுட்டு இருக்கு. சோ அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல சமிக்கை வந்து இந்த அரசாங்கத்துக்கு தெரியுது. ஸோ இதை நோக்கி நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பயணிக்கணும். 24 நம்ம என்ன செய்யணும்னா இந்த சென்னைக்குமான முழுமையான ஒரு ரிப்போர்ட் வந்து எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் என்ன பார்த்தோமோ அந்த கடந்த 6 வருஷத்தை பார்த்தோமோ அந்த ரிப்போர்ட் நாங்கள் ரெடி பண்ணி அரசாங்கத்துக்கும் சாருக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதை கொண்டு தொடர்ந்து செஞ்சால் நிச்சயமாக ஒரு சென்னை நீர் மேலே நிற்கும் நகரமாக மாறுதில்லை, எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஜனகராஜ் சார் பேசணும், வேற யாருமே பேசணும்ங்கிறது இல்ல. அவர் ஜனகராஜ் சார் தான் தினம் தீர்வை நோக்கி பயணிக்கணும், சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அது அவர் தான் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கு. அதனால அண்ணா சுப்பிரமணியன் பேசின உடனே அவர் பேசணும். நிச்சயமா இப்ப வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் ஐயா வந்து இயக்கம் நடத்திட்டு இப்ப இதுக்கான தீர்வு என்னன்றதுதான். நாம வந்து எப்படி நம்ம வாட்டர் பாடி போற வந்து ஒரு ஏரிக்கும் ஒரு மக்கள் குழு அமைத்து அந்த ஏரியில நீர் மேலாண்மை பண்ண பிறகு அந்த அந்த பகுதியில வந்து தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கு. மணிப்பாங்க ஏரியா வந்து ப்ரமோட் பண்ண பிறகு மணிப்பாங்கல ஃப்ளட்டிங் ப்ராப்ளம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம சென்னையில வந்து கிட்டத்தட்ட 3000 வாட்டர் பாடிஸ் இன் சென்னை. இப் இட் இஸ் டீசில்டட் ஃபார் மினிமம் 3 மீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளட்டிங் வந்து இருக்காது. அதே மாதிரி இந்த காவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2700 கிலோமீட்டர் காவா கட்டிருக்காங்க. காவால் கீழே வந்து பாட்டம்ல வந்து சிமெண்ட் போட்டு மூடக்கூடாதுன்னு ஹைகோர்ட்ல வந்து கண்டம் பண்ணிருக்காங்க. ஆனா இன்ஜெக்ஷன் இது கொடுக்கல, ஆர்டர் கொடுக்கல. அந்த ஆர்டர்ல வாங்கணும். இப்ப நம்ம ராமராவ் சார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிவிக் இஷ்யூக்கு வண்டி அவர் 30-40 வருஷம் போராடிட்டு இருக்காரு. இப்ப இதை வந்து நம்ம வந்து பிரெயின் ஸ்ட்ராம் பண்ணி இது என்ன பிரச்சனை, இது தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான்றதை நம்ம தொடர்ந்து நம்ம முன்னெடுத்துட்டு போனாக்கா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த நதிகள் ஆகட்டும் ஆறுகள் ஆகட்டும் இதெல்லாம் நம்ம கண்ண நிச்சயமாக முடியும். ஏன்னா நம்ம நம்பிக்கை இருக்கு. நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு எடுத்து செஞ்சாலும் நம்ம டெவலப்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அது வந்து சார் வந்து ஒரு சாட்சியா இருக்கிறாரு. ராஜஸ்தான்ல அந்த அல்வார் நதியை வந்து மீட்டெடுத்திருக்காரு. பாலார் நம்ம டெட் ரிவர்னு சொல்றோம். ஒகேனக்கல்ல வந்து தண்ணி வந்து மேட்டூர் டேம்ல 120 அடி தண்ணி இருக்கும்போது ஒகேனக்கல் தண்ணி அங்கே அனுப்பிச்சு அது 18 மாவட்டத்தை ஃப்ளட் பண்றோம். அந்த தண்ணியை திரும்பி பாலாரில் லிங்க் பண்ணானாக்கா 8 மாவட்டம் நீர்வளம் பெறும். ஏன்னா பாலார் நம்பி கிட்டத்தட்ட 1000 குடும்ப இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லாருக்குமே தெரியும். ஒன்லி வாட் நெசசிட்டி இஸ் புஷ் பண்ணணும், டெமோக்ராட்டிக்கா வந்து புஷ் பண்ணி இந்த சாதனைக்கு சாதிக்கணும். வாய்ப்புக்கு நன்றி. இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்த பாரிக்கு நான் ரொம்ப நன்றி. அவர் உண்மையிலேயே பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு பாரி, ரொம்ப ஸ்மூத் ஜென்டில்மேன். என்ன செய்யறாருங்கிறது மத்தவங்களுக்கு தெரியாம செய்ய கொண்ட ஒரு ஆளு, மை குட் ஃப்ரெண்ட். 2021 20 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சு நெருங்கி இன்னும் பழகிட்டு இருக்கிறோம். வண்டர்ஃபுல் ஒர்க். அண்ட் இளங்கோ சுப்பிரமணியம் எல்லாம் ரொம்ப, நீங்க எல்லாருமே வந்து யுவர் ஆல் கன்வெர்டட். ஸோ நான் பேசி நீங்க கன்வெர்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை.
ஒவ்வொருத்தருமே கமிட்டட் பீப்புள். இதில் இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து விஷன், நமக்கு என்ன விஷன் வேணும், லாங் டேர்ம், விஷன் இஸ் லாங் டேர்ம். அடுத்தது மிஷன், மிஷன் இஸ் ஷார்ட் டேர்ம். ஸோ வி ஹேவ் டு டாக் அபவுட் போத் விஷன் ஆஸ் வெல் அஸ் மிஷன். இப்போ இந்த விஷனை பற்றி நம்ம என்ன பேசணும்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போ நான் வந்து சவுத் ஏஷியா லெவல் ஒரு ஆர்கனைசேஷனில் நான் தலைவராக இருக்கிறேன். இட்ஸ் கால்டு சவுத் ஏஷியா கன்சோர்ஷியம் ஃபார் இன்டர் டிசிப்ளினரி வாட்டர் ரிசோர்ஸஸ் ஸ்டடீஸ். வி ஒர்க் இன் இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பூட்டான், அப்படி நான் இந்த நாடுகள்லேயும் வேலை செஞ்சுட்ருக்குறோம். மெயினாக கிளைமேட் சேஞ்ச் வாட்டரை பற்றி. இப்போ எங்களோட விஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டு ப்ரொடெக்ட் தி ஹிமாலயன் எக்கோசிஸ்டம். தி வாட்டர் டவர் ஆஃப் சவுத் ஏஷியா ஷுட் பி ப்ரொடெக்டட். அது எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சவுத் ஏஷியா தெற்காசியாவுக்கு நல்லதுன்னு நம்ம யோசனை பண்ணுறோம். அது ஒரு லெவல். ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அ கன்சோர்ஷியம் தேர். ஸோ வி காட் பார்ட்னர்ஸ். ஸோ அதே மாதிரி பெனின்சுலர் ரிவர்ஸ் தென்னிந்தியாவிற்கு நமக்கு வந்து ஒரு கன்சோர்ஷியம் வேணும். அந்த கன்சோர்ஷியம் கேன் சிவில் சொசைட்டி கன்சோர்ஷியமும் இருக்கலாம், பொலிட்டிக்கல் கன்சோர்ஷியமும் இருக்கலாம். வி ஹவ் டு ஒர்க் ஆன் போத் பொலிட்டிக்கல் கன்சோர்ஷியம் ஆஸ் வெல் அஸ் சிவில் சொசைட்டி கன்சோர்ஷியம். இது ஏன் ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து தென்னிந்தியா முழுக்க நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை தான் நம்பியிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை என்றைக்கு பாலைவனமாக மாறுகிறதோ அன்று நம்ம எல்லாமே கஷ்டப்பட போகிறோம். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் நான்கில் மூன்று பங்கு அடர்ந்த காடுகள் அழிந்ததின் விளைவு 2017 மிகப்பெரிய நிலச்சரிவு. எங்கே நடந்தது? கேரளாவில் 700 பேர் இறந்துருக்குறாங்க. இன்னும் நிறைய பேர் கணக்கில் வராத பேர் இழந்திருக்கிறாங்க. பிகாஸ் அந்த டென்சிட்டி இஸ் கோன் அண்ட் சாயில் இதாயிடுச்சு, தண்ணி போயிடுச்சு. இப்போ இது அங்கே மட்டும் நடக்கலை, இப்போ வந்து பாருங்கள் கூர்க்கில் நடக்குது, மைசூரில் நடக்குது, அந்த ஏரியா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் பகுதி முழுக்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உதகமண்டலம், நம்ம வந்து கொடைக்கானல், எல்லா இடத்துலையும் இப்போ வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறதுன்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் வி லாஸ் தி டென்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ இதுக்கு நம்ம வந்து லாங் டேர்ம் அதுக்கு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பாதுகாக்கிறது, அந்த மாதிரி உற்பத்தி மிகப்பெரிய ஆறுகள் உற்பத்தி ஆகின்ற அந்த இடத்த பாதுகாக்க, அது நம்முடைய விஷன். இப்போ தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக வந்தோம்னா வந்து நம்ம இப்போ மிஷன் போகிறோம் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. டைம் இல்லைனா ரொம்ப சுருக்கம் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தி தமிழ்நாடு ஷுட் நாட் பி அ வாட்டர் ஸ்டார்விங் ஸ்டேட். தமிழ்நாடு கெனாட் பி அ வாட்டர் ஸ்டார்விங் ஸ்டேட். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் 930 மில்லிமீட்டர் மழை கிடைக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு மேலேருந்து வேறு தண்ணி வருது. வி ஆர் ஆல்சோ கெட்டிங் இம்போர்ட்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். கேரளாலேருந்து நமக்கு தண்ணி வருது. யூ கெட் வாட்டர் ஃப்ரம் கேரளா, யூ கெட் வாட்டர் ஃப்ரம் கர்நாடகா, யூ கெட் வாட்டர் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், வருது இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் பெய்கிற மழை அளவு 930 மில்லிமீட்டருங்க. இதை தவிர இப்போ பாலாறுல வெள்ளம் வந்தேன்னா தமிழ்நாட்டில் பெய்த வெள்ளம் இல்லாது, கர்நாடகாலையும் ஆந்திராலையும் பெய்த மழை தான் நமக்கு இங்கே பாலாறுல அவ்வளோ பெரிய வெள்ளம். 1 lakh cubic போகுது, சாரி 1 lakh cubic சார், 1 lakh cubic, 1 lakh 4000 cubic தண்ணி பாலாறுல போயிருக்கு எத்தனை 60 வருஷத்துக்கு அப்புறம். அது தமிழ்நாட்டில் பெய்த மழை இல்லை, தமிழ்நாட்டின் வெள்ளம் அல்ல, அது தமிழ்நாட்டின் ரிசோர்ஸ் இல்லை, இட் கம்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். விச் மீன்ஸ் உங்களுக்கு நிறைய தண்ணி மேலேருந்து கொடுக்குறாங்க கூட. யூ கெட் வாட்டர் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் ஸோ ஆல்சோ இன் காவேரி. காவேரியில் அவ்வளோ பெரிய வெள்ளம் போகிறது காரணம் தமிழ்நாட்டில் பெய்த மழை இல்லை, இட்ஸ் கர்நாடகா அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். நீங்கள் அவங்கள நம்ம கையெடுத்து கும்பிடணும். ஆனால் நம்ம அந்த தண்ணி என்ன பண்ணோம், கணக்கு இருக்கா இல்லையே? தாமிரபரணியில் அதே கதை தான். இன்றைக்கி கன்னியாகுமரியில் அவ்வளோ பெரிய வெள்ளம், இஸ் சீன் ஸோ மச் ஆஃப் ஃப்ளட் இன் கன்னியாகுமரி, நாட் பிகாஸ் ஆஃப் ரெயின்ஃபால் இன் கன்னியாகுமரி, பட் பிகாஸ் ஆஃப் ரெயின்ஃபால் இன் கேரளா. ஓகே, ஸோ நம்ம பெய்கிற மழையை விட நமக்கு நிறைய தண்ணி கிடைக்குது. ஹவு கேன் தமிழ்நாடு பி அ வாட்டர் ஸ்டார்விங் ஸ்டேட்? இட்ஸ் சம்திங் அன்யூஷுவல் இல்லை, நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ நம்ம இங்கே வாட்டர் கன்சர்வேஷனுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வாட்டர் கன்சர்வேஷன் என்ன கஷ்டம் இங்கே, என்ன ப்ராப்ளம் இங்கே? சி, இன்னொரு ஒரு ஐ கிவ் திஸ் எக்ஸாம்பிள் வெரி ஆஃபன். சென்னை இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹியூஜ் வாட்டர் ஷெட். சென்னை, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், இப்போ இந்த எக்ஸ்டெண்டட் மெட்ரோபாலிட்டன் ஏரியா பார்த்தீங்கன்னா அரக்கோணம், நெம்மேலி தாலுக்கா, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், 8800 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் மெகா வாட்டர் ஷெட்.
அந்த மெகா வாட்டர் ஷெட்டோட ஆவரேஜ் ரெயின்ஃபால் 1400 மில்லிமீட்டர்ஸ். நமக்கு எதுக்கு டீசலினேஷன் பிளான்ட்? When you have so much of rainfall, isn't it a rational question to ask, why do you need a desalination plant? Sorry, now you've got all the reservoirs full. There, Vaikundike, Red Hills, Chembrapalli, all the reservoirs are full, brimming and also overflowing. Sorry, desalination plant, but you close pannalam illa. Why don't you close a desalination plant at least now, because you've got so much of water. It's so energy intensive. See, this is where you really have to think about how to govern water. What are the water management challenges of the need? இன்னொரு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஹரி சொன்னதான், இப்ப செம்பரம்பாக்கம் டேங்க் நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம்ல, செம்பரம்பாக்கம் வழிந்து ஓடுகிறதுன்னு சொல்றோம். செம்பரம்பாக்கோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி 3.6 TMC ஃபீட், இப்போ வழிஞ்சு ஓடுத 3.65 TMC ஃபீட் அங்க இருக்கா? நோ, இட் டஸ் நாட் ஹேவ் 3.65 TMC ஃபீட், பிகாஸ் அட்லீஸ்ட் 30% ஆஃப் இட் இஸ் சில்ட். அந்த 30% சில்ட் இட்ஸ் அ குட் சாண்ட், நல்ல மணல். நீங்க அந்த மணலை எடுத்து வித்தாலே அந்த சம்பரமாக்கான முழு கெபாசிட்டி கொண்டு வந்துடலாம். நீங்க 500 crore தேவையில்லை எனக்கு. யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்பெண்ட் 500 crore, நோ நீட் டு ஸ்பெண்ட் 500 crore, பிகாஸ் அதுல இருக்கிற சாண்ட் இஸ் சோ வேல்யூபிள். நவ் அதற்கு மேல நீங்க ப்ராப்பர் சில்ட் சர்வே அண்ட் டீசல் சாயில் சர்வே பண்ணிட்டு யூ கேன் டபுள் த கெபாசிட்டி. நம்ம அடிக்கடி நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கல்ல, நம்ம அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில், கேள்விப்பட்டிருக்கீங்களா? போர்க்கால அடிப்படையில், ஆன் வார் ஃபுட்டிங். பொலிட்டீஷியன்ஸ் ஆஃபன் யூஸ் தி வேர்ட் வார் ஃபுட்டிங். வார் ஃபுட்டிங், ஆன் வார் ஃபுட்டிங், போர்க்கால அடிப்படையில் குடிமராமத்து, இந்த ரெண்டு வார்த்தை அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது புளிச்சு போச்சு. தயவு செய்து போர்க்கால அடிப்படையில அந்த வேலை எங்கிட்ட கொடுங்க, ஹாரிஸ்ட்ட கொடுங்க, நம்ம கிட்ட கொடுக்கட்டும், எல்லார்கிட்டையும் கொடுக்கட்டும். ஒரு பைசா எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அந்த போர்க்கால அடிப்படையில் நாங்க பண்றோம், கெப்பாசிட்டி டபுள் பண்றோம். பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் மணி. அநியாயம் அது, ஒரு குற்றம் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி. அவ்வளவு நல்ல மணல் இருக்கு. நீங்க வந்து யூ டோன்ட் ஹேவ் டு டூ தி சாண்ட் மைனிங் இன் பாலார் அண்ட் காவேரி, நோ, யூ காட் எனஃப் சாண்ட் இன் சம்பரம்பாக்கம். அவ்வளவு வேல்யூபிள் சாண்ட் அதுல இருக்கு. அதை எடுத்து அந்த பணத்தை எடுத்து நீங்க கெப்பாசிட்டியை டபுள் பண்ணா யூ வில் கெட் 7 TMC ஃபீட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற சம்பரம்பாக்கத்துல. அதே மாதிரி தாங்க எல்லா ஏரியுமே. 4100 ஏரிகள் இருக்கு இந்த எக்ஸ்டெண்டட் மெட்ரோபாலிட்டன் ஏரியால. அந்த 4100 ஏரிகள்ல 10% காணாம போனாலும் மீதி ஏரிகளை நீங்க வந்து கெப்பாசிட்டியை டபுள் பண்ணி அட்லீஸ்ட் ஒரிஜினல் கெப்பாசிட்டி. அவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, குடிமராமத்து மட்டும் இல்ல, அதுல வந்து இது ரெஸ்டோரேஷன் ஒரு வார்த்தை ஒரு யூஸ் பண்றாங்க. வாட் இஸ் ரெஸ்டோரேஷன்? வாட் இஸ் ரெஸ்டோரேஷன்? ரெஸ்டோரேஷன் இஸ் ஒன் வேர் யூ ஒன்லி வென் யூ ரெஸ்டோர் தி ஒரிஜினல் கெப்பாசிட்டி. அந்த ஒரிஜினல் கெப்பாசிட்டி யாருக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் ஏர் ரிஜிஸ்டர் அடங்கல், அடங்கல் ஏர் ரிஜிஸ்டர், அது பேர் வந்து செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் 1898. அதை பார்க்கும்போது தான் ஒரிஜினல் கெப்பாசிட்டி எப்படின்னு நமக்கு தெரியும். அந்த ஒரிஜினல் கெப்பாசிட்டி நீங்க ரெஸ்டோர் பண்ணீங்கன்னா எவ்வளவு தண்ணி கிடைக்கும்? இந்த 4100 ஏரியால் 100 TMC ஃபீட் உங்களால சேர்க்க முடியும். இப்ப சென்னைக்கு 1 TMC ஃபீட் தான் ஒரு மாசத்துக்கு, 12 TMC ஃபீட் ஒரு 12 மாசத்துக்கு. 100 TMC ஃபீட் எவ்வளவு தண்ணி? என்டையர் மெட்ரோபாலிட்டன் ஏரியா யூ கேன் கிவ் வாட்டர் ஃபார் 3 இயர்ஸ் ஈவன் வித்வுட் ரெயின்ஃபால். யூ டோன்ட் நீட் தெலுங்கங்கா, யூ டோன்ட் நீட் வீராணம், அண்ட் யூ டோன்ட் நீட் டீசலினேஷன் பிளான்ட். அவ்வளவு தண்ணி நம்ம கிட்ட இருக்கு, ஏன் பண்ணக்கூடாது? டூவபிள் ப்ராஜெக்ட், இதுதான் வந்து நம்மளுடைய மிஷன். இதை நோக்கி ஒவ்வொரு பார்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு நம்ம போகணும், நாட் ஒன்லி சென்னை. இன் எவ்ரி, தட்ஸ் வாட் ராஜேந்தர் சிங் சேஸ், கன்சர்வ் வாட்டர், கன்சர்வேஷன். நவ் வி ஆர் லூசிங் 80% ரன் ஆஃப். மழை பெய்தா 80-80% கடலுக்கு போகுது, 20% எங்க இருக்குன்னு தெரியாது. நான் நிலத்துல இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அது எங்க இருக்குன்னு தெரியாது. பட் அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் 60% நம்ம தண்ணியை நம்ம வந்து நிலத்துல வச்சிருந்தோம்னா நல்லது. ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் பிஃபோர் ஐ கன்க்ளூட். When we say water conservation, our mission should be primarily now not only conserve rivers and river and ecosystem, but also the groundwater. You know why? Today 70% of your agriculture water comes from groundwater.
70% தண்ணீர் நிலத்தடி நீர் நம்பியிருக்கிறோம், 80% குடிநீர் நிலத்தடி நீர் நம்பியிருக்கிறோம், 90% தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீர் இண்டஸ்ட்ரியல் வாட்டர் கம்ஸ் ஃப்ரம் கிரவுண்ட் வாட்டர். அண்ட் இஃப் கிரவுண்ட் வாட்டர் இன்னும் கீழே போக போக ஓவர் எக்ஸ்பிளேஷன் ஆச்சுன்னா, இஃப் தி மிஸ்மேட்ச் பிட்வீன் எக்ஸ்ட்ராக்ஷன் ரீசார்ஜ் இன்க்ரீசஸ் அண்ட் தெர் இஸ் கோயிங் டு பி ஓவர் எக்ஸ்பிளேஷன் விச் மே லீட் டு டிப்ளூஷன், டிப்ளூஷன் மே லீட் டு டெசர்டிஃபிகேஷன் அண்ட் டெசர்டிஃபிகேஷன் வில் ரிசல்ட் இன் மேன் மேட் டெசர்ட்ஸ். ஓகே, அந்த நிலைமை வர வேண்டாம். நீங்க அந்த நிலைமை வந்து என்ன, யுவர் சோ கால்ட் ஜிடிபி ட்ரிவன் க்ரோத் ரேட் வில் கொலாப்ஸ், யுவர் எக்கானமி வில் கொலாப்ஸ். அந்த நிலைமைக்கு நம்ம போனோம்னா இந்த ஜிடிபி இந்த ஜாலங்கள் எல்லாம் போயிடும். உங்களோட வார்த்தை ஜாலங்கள் உங்களால் பண்ண முடியாது, வளர்ச்சிங்கிற இதே போயிடும். எதை பத்தி அப்புறம் வளர்ச்சி, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நமக்கு தண்ணீர் தேவையில்லை. ஸோ பெட்டர் யூ ரீசார்ஜ் கிரவுண்ட் வாட்டர். இவ்வளவு தண்ணி மாம்பழத்துல நிக்குது, யாராவது யோசனை பண்ணாங்களா ஒரு இடத்துல ஒரு 100 டீப் போர் போட்டு தண்ணி உள்ள இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு? ஸோ யூ நீட் இன்ஜெக்ஷன் வெல்ஸ், அது பேர் இன்ஜெக்ஷன் வெல்ஸ். யூ நீட் இன்ஜெக்ஷன் வெல்ஸ், டீப் போர்ஸ். நீங்க 1000 அடி தண்ணி கீழே போயிடுச்சு, 500 அடி கீழே போயிடுச்சுன்னா இந்த மழையில வந்து எல்லாம் அவ்வளவு தூரம் போடாகுது. ஊடகங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மழை தண்ணீர் மேலே வந்து விட்டது. படிச்சு பேப்பர்ல படிச்சிருப்பீங்களா, 4 அடி ஏறி விட்டது, 10 அடியில தண்ணி இருக்கு. அத்தனையும் போய், பிகாஸ் யூ கேனாட் ரீச் டீப்பர் அக்யூஃபயர்ஸ் அன்லெஸ் யூ ஹேவ் இன்ஜெக்ஷன் வெல்ஸ். மேற்கு மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா 1500 அடி 2000 அடி, யூ நீட் இன்ஜெக்ஷன் வெல்ஸ். அண்ட் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கத்துக்கிட்ட நம்ம ரொம்ப தீவிரமா சொல்ல வேண்டியது, நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், கன்வெர்ட் ஆல் தி அபேண்டன்ட் போர்வெல்ஸ் இன்டு ஆர்டிபிஷியல் ரீசார்ஜிங் ஸ்ட்ரக்சர். We got lakhs of abandoned borewells in the state and in the country, lakhs and millions. Ella abandoned borewells yum ninga artificial recharge structure, rainwater harvest structure nama pannamna appo dhaan 1000 adi 2000 adi nammala reach panna mudiyum. Illana palarla vellam pochinu kai thattuvom, adha vandu video paathukittu irupom, 4 maasam kachi thanni illana aludhuna okandrupom. So we better do it, and we need to recharge groundwater, and there are much more we can do, sir. There is a lot more. So we need a mission as well as vision, and we will work on it. Thank you. So in the end, the mission and vision he present very clearly as per his word. But now what our future action plan activity? I think basically the whole discussion say that Tamil Nadu need today a water literacy movement, and the water literacy in a two angle, one a conservation and other hand skill development in efficient use of water, conservation and skill development of efficient use of water. When you are saying efficient use of water, so very important role needed from the panchayat. The panchayat can execute, like my river parliament, Arvari river parliament made a rule, this crop you can grow, this crop you can't grow. I know the legislative assemblies pass the rule, but they are not executing on the ground. So now you need a decentralized democracy, and we can use the decentralized democracy about the water management. So the panchayati system and our river council, what we are saying, river council's role, they can start an initiate in the water literacy movement in Tamil Nadu. So first I request to Janak Raj, he give the approval to his name, we can include in the core team of the Tamil Nadu River Council. Okay, very good, wonderful. And other my friend, why I am requesting to my younger friend Elingo, because he have the experience with Panchayati Raj. And the Panchayati Raj is a real if they play the role, though you can create a decentralized democracy in your state. So Elingo, we request you give the approval,
your name we can include in this river council. Yes, I am. Thank you. Thank you very much. So these core team can decide in future names in future time. So our Ilingo and our Janak Rajanji, you can include this quote. Okay? Thank you very much. I really glad today. Rotary will create the awareness for you. Don't worry. Oh, wonderful. So the Rotary and the Lions, who can include with us, we can join with them. Okay, fine, wonderful. Thank you to everyone. Thank you. Pari, you can give the thanks to all. Sure. Thank you. Sir. நிஜமாவே மணி 2:50 ஆயிடுச்சு. நிச்சயமா எல்லாருக்கே கண்டிப்பா பசி இருந்திருக்கும். அது நம்ம காலையில நானே இங்க வந்து சேருவோமாங்கிற ஒரு பயம். ரெண்டு விதத்துல, ஒண்ணு வந்து தண்ணீர் நேரத்துக்கு வரணுங்கிறது, ஒரு பக்கம் அந்த கார் ஏதாச்சும் ஆயிடுதா, எங்க இருக்கிற அந்த பணத்தை செலவு பண்றதுங்கிற அடுத்த பிரச்சனை வேற. இப்படி எல்லாம் வந்து சேருவோமா அப்படிங்கிற இடத்துல இங்க வந்திருக்கிறோம். நல்ல எதிர்பார்த்ததை விட நிஜமாவே இங்க ஒவ்வொருத்தருமே ஒரு போராளி. நான் ராதாகிருஷ்ணன் குறிப்பா நான் சொல்லி ஆகணும், ஹைலி கமிட்டட் ரொட்டேரியன் ராதாகிருஷ்ணன் சார். ரியலி அப்ரிசியேட் ஹிஸ் எஃபோர்ட்ஸ் ஆல்வேஸ். தே ஆர் ஹைலி கமிட்டட். தே ஹேவ் ஏ டீம் அண்ட் ஏபிசிகே, ஹி ஹாஸ் ஏ குரூப் அண்ட் அடையார் பக்கிங்ஹாம் கனால் கூவம் அண்ட் கொல்கத்தால இருக்கு. ஹி இஸ் வர்க்கிங் ஆன் தட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரொட்டேரியன் சார். அடுத்தது வேலைச்சேரினா அது வெள்ளச்சேரி தான். வெள்ளச்சேரி ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டே இருக்கணும். அந்த நம்ம ஏரி பாதுகாப்புனா நான் எல்லா கூட்டங்களிலும் சொல்றது உங்களைதான். சேகரனை பற்றி நினைக்க முடியாத நாள் இருக்காது. அது மாதிரி வழக்கறிஞர் அறிமுகப்படுத்திங்க ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லுங்க. அது பரவாயில்ல, மீதி பேர் கேட்கட்டும். உங்க பேரை சொல்லி என்ன பண்றீங்க? நிறைய சமூக அதுல இந்த நீர் சார்ந்தும் நிறைய கூட விழுப்புரத்துல அந்த இளைஞர்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் சப்போர்ட் பண்ணோம். வேலைச்சேரியில பண்ண மாட்டாங்க. நான் ஆயக்கட்டு நம்ம எல்லாம் சிட்டியில இருப்பான் 40 கிலோமீட்டர்ஸ். ஸோ தேர் இஸ் நோ அட்டென்ஷன். ஒரு மினிஸ்ட்ரியில பிரிச்சிருக்காங்க, எவ்வளவு தூரம் ஒர்க் பண்றாங்க. இப்போ துரைமுருகன் இருக்கார் தமிழ்நாட்டுக்கு, நியூ மினிஸ்ட்ரி இஸ் ஃபார்ம்டு லைக் யூனியன் கவர்மெண்ட். இட் வாஸ் தேர், கே எல் ராவ் வாஸ் தேர், நவ் இட் வாஸ் தேர் ஃபார்ம்டு. பட் ஹவு ஃபார் இட் இஸ் ஒர்க்கிங், தட் இஸ் ஒன்ஸ் மைசெல்ஃப் அண்ட் லீவ் இட் வித் தட் ஏர்லியர் மினிஸ்டர் பன்னீர்செல்வம் வாஸ் பிடபிள்யூ மினிஸ்டர். வி குட் நாட் டூ மச். So now there is change of government. Now we have to interact with the government. So we will take it up. And also the word I would like all these people, don't use the word desilting. Desilting they don't do. They can't put JCP just like I'm a Kumi have. They take it and go and show and account that they have done. Deepening, that's all said. Even MB Nirmal used to say, if there is a lake, if the lake is not used in Chennai, and it's in the Chennai city where I am living, Adambakkam Lake, it is not used. There is no inlet or outlet. Outlet is Veerangal Vadaiyaru. But still, you can do for 15 feet, 20 feet deep. Deepening must be, we must never agree for this word. That's what one of the points I want to, that is, we the active people, and after his formation, we will bring action. Anything, everything it requires. First, we will let awareness that what is our goal, and we should be explained to other people. It should spread. I mean, federation means I will take the Resident Welfare Association into consideration. And you, at least if you say, call 100 people, 15 people will respond that. 15 people will be able to change the whole thing. With this, I don't want to take my time. Thank you. My friend Janak Raj can explain you the deepening or desilting or dredging. These are the words. Regularly. But yes. But why we need the
deepening or desilting or dredging because we want like this is the river. Fan is not working. If this river is coming and this is your the ponding area of a dam and you know the silt come up and no water is not recharging, so you understand the aquifer in this region and you go up to the aquifer. Where the aquifer you reach there because your motive is to increase the recharge in the underground aquifer and you control the evaporation loss. So this simple science, this is not the science of the absolutely. So we can use this simple science. Thank you. Thank you, sir. Thank you. Very good. Let's have 2 minutes. Okay. Okay. I always used to say the young friend 80 years. Now 85 years or younger. Yeah, 1 minute. Okay. You introduce, sir. You say about a few words. Your activity, your and, name. And you give the song a different song to boss. Boss, come on. An unexpected situation, anyway. Considering that they are talking about lakes and rivers, my activity has been in micro level, as some people have been stressing. Simple methods of rainwater harvesting, terrace rainwater harvesting, harvesting the rain that falls in the open spaces, is possible, and I have introduced it as part of a real estate company which talked about very no dealings under the table, and we were successful 10 years and established the name Alacrity. I have introduced wells, I have revived wells in 140 complexes with rainwater harvesting. The terrace water goes into a well directly, the rest of it is trapped at the gate. Instead of a check dam, we have a check trench, small trench between the columns of the gate, cemented and covered with perforated slabs. In the old days, they prevented the goats, cattle coming in with pipes into the trench. Now, for water to go out, no, all the paved areas are actually an advantage for rainwater harvesting because these are all coming towards the gate. So you trap it at the gate and put it in an absorption pit near the gate. It passes through the soil, fully cleaned, and reaches the source well, which is receiving the water from the terrace. Simple. Now, second thing is, I've done, but it's not traveled much, I mean, spread much. Three types of used water we have: kitchen outflow, sewage outflow, and bathroom outflow. Of this, 60% is bathroom outflow, 10 to 15% is kitchen outflow, and the rest is. Now, of this, sewage outflow is harmful, the rest are sterile, and bath outflow is. But microorganisms, micro quantities of organics and inorganics. You can treat this by simple method in the soil. That is, use soil water living plants like canna, heliconium or banana, and soil which gets reasonable amount of sunlight, moderate. You just load it on that soil. Soil and the plants clean the water. That goes inside and charges the well. That's all. So you can collect the water 60%. In many gated communities in the suburbs where there's no sewerage, unfortunately, they are mixing this 30% sewage poison with 70% sterile water and treating all of this in the STP, which is totally unstupid. And the treated STP cannot be used for all purposes, so excess water is there, so it's sent through vehicles, tankers to be dumped somewhere. Some smart communities, why treat and send it outside, send untreated sewage, dump it somewhere. Just stupid thing. So if they don't mix this 30% sewage with the 70% good thing, the 60% of birth boiling output can be collected without any effort. Water treatment plant straight in the garden. This is what I have done. Conservation is something else I've also done. Okay.
நீங்க என்ன அலக்ரிட்டி ஐ வாஸ் இன் அலக்ரிட்டி வைஸ் சேர்மன் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஓ நைஸ் சார் Thank you so much, sir, for joining me. I'm Praveen Mark, sir. Nice to meet you. I did my master's in social work and I was passionate in working for the environment and sustainability and stuff. And so I'm currently working with Mr. Harris Sutta for Arapur. Okay, thank you. அதாவது இப்ப சாப்பாடு வந்துருச்சு அதுக்கு முடிக்கிறது படி சேகரன் வேற யாரும் எதுவும் வேற யாரும் பேசணும் ஐயா எனிபடி பாப்பா ஏப்பா வேலச்சேரி பெரிய ஒரே ஆமா வேலச்சேரி வேற யாரும் பேசுறீங்களா அதாவது இந்த நீர் மேலாண்மை பத்தி பேசுறதுக்கு அந்த அளவுக்கு அருகது இல்ல இருந்தாலும் 2003 இருந்து பள்ளிக்கரணை சதுப்பிரில பாதுகாப்பு இயக்கம் என்று ஆரம்பித்து அன்னைக்கு ஐயா நிர்மல் ஐயாவும் இங்க கூட இருந்தாரு அது தொடர்ந்து நிறைய பேர் அந்த பாதுகாப்பு இயக்கத்துல வந்து பத்திரிகையாளர்கள் கேரர்த்துன்னு ஒரு அமைப்பு ட்ரீன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி ஒரு பல்வேறு அமைப்புகளை சேர்ந்து கிரீன் பெஞ்ச்ல போராடி அது தொடர்ந்து ஒவ்வொரு சுப்பிரமணியம் தெரியும் நீங்க கூட இருந்தவங்க ஒரு ஒரு அக்டோபர் 2nd காந்தி ஜெயந்தி அன்னைக்கு உண்ணாவிரதமோ அல்லது போராட்டமோ நடத்தி கிட்டத்தட்ட 5 அது மக்கள் இயக்கம் அந்த பாதுகாப்பு இயக்கம்ங்கிறது பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் வேளச்சேரி துறைப்பாக்கத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 1000 வந்து மனித சங்கிலி இந்த மாதிரி பல போராட்டங்கள் நடத்தி சட்ட போராட்டமும் நடத்தி இறுதியாக ஒரு 1000 2007 அண்டர் தி ஃபாரஸ்ட் ஆக்ட் கொடுத்தாங்க இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 1100 அதுல இருக்கு அது மொத்தம் 657 சர்வே நம்பர்ல 680 தான் மிஞ்சி இருக்கு ஒரு காலத்துல 5000 இருந்த பள்ளிக்கரணை சதுப்பிரிலும் இன்னைக்கு வெறும் 680 தான் இருக்கு அந்த 680 நமக்கு 325 தான் கொடுத்துருக்குறாங்க அண்டர் தி ஃபாரஸ்ட் ஆக்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடினா அது சென்னையினுடைய தென் சென்னையினுடைய மிகப்பெரிய வடிகால் அதுதான் அவர் ஹாரிஸ் சொன்ன மாதிரி ஐயாவுக்குள்ள தெரியும் அந்த வடிகாலை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு எல்லாம் இருக்கிறது நிச்சயமா எல்லோரும் அந்த நன்றி நன்றி என் பேர் சித்திரவேல் நான் வந்து ஊடகவியலாக புதிய தலைமுறையில வந்து நம்மால் முடியும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை வந்து இளங்கோவனுடைய கிராமத்தை பார்த்த பிறகுதான் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சோம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு ஒரு மூல காரணமா அவர் தான் ஏன்னா அந்த கிராமத்தை பத்தி நான் சொல்லும் போதே புதிய தலைமுறையுடைய ப்ரொடக்ஷன் ஹெட்ல இருந்து தலைமை செய்தி ஆசிரியர் அத்தனை பேருமே வந்து உடனடியே வந்து அவரை சந்திச்சோம் ஸோ அதை மறக்க முடியாது இருக்கும் அந்த இடத்துல வந்து அந்த மாற்றம் தான் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கு இந்த மாதிரியான சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவங்களும் ஊடக ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன் அது அதாவது அவரோட பியூட்டி என்னன்னா நம்ம இந்த மாதிரி எல்லாருக்குமே சொல்றேன் ஏன்னா எல்லாருமே சமூக அமைப்பு அவர் எப்பனாலும் கூப்பிட்டுங்க அவரோட கான்டாக்ட் நம்பர் வாங்கிங்க எல்லா சப்போர்ட்டும் அவ்வளவு அழகா பண்ணி தர்றாரு நான் அவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது சொல்றாரு குறைஞ்சபட்சம் அது என்ன சொன்னா மீதி பேரெல்லாம் வந்து அவங்க நிறுவனத்துல இருந்து அனுப்புறாங்க வாகன செலவு மாத சம்பளம் கொடுக்குறாங்க இதுக்கு எது கிடையாது நான் சொல்ல குறைஞ்சபட்சம் உங்களுடைய செலவை வாங்கிங்க அப்படின்னு சொல்றேன் சார் நீங்களே சர்வீஸ் பண்றீங்க எனக்கு என்ன காசு கொடுக்குறீங்க அதுல நான் பாத்துக்கிறேன் எனக்கு வேற வருமானம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாதிரி வருது ரேர் பீஸ் தம்பியும் அதே மாதிரி படிச்சுட்டு இருக்கிறாரு அவரும் இது ஒரு லேர்னிங் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு தம்பி உங்க பேர் சொல்லிருங்க கணேஷ் நல்ல கணேஷ் சரியா குடியரசுக்கு நல்ல ஏன்னா குடியரசுதான் வேணும் ஆனா குடியரசு இருக்க மாட்டேங்குது அடுத்தது பத்மபிரியா நான் ரொம்ப பாராட்டுறது அண்ணன் தான் நமக்கு அறிமுகப்படுத்தினார் உங்களுக்கு எல்லாருக்கும் மெஜாரிட்டி எனக்கு சென்னை தமிழச்சி அப்படின்ட்டு தேர்தல் எல்லாம் சந்திச்ச ஒரு சகோதரி அவங்க என்ன பியூட்டினா நான் உண்மையிலேயே அவங்க வந்து நிறைய இதெல்லாம் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் வரணுங்க எல்லாம் எனக்கு இது மாதிரி விளம்பரங்கள்ல இருக்கிறாங்களோங்கிற ஒரு அச்சத்துல நான் ரொம்ப நாள் அவங்களுடைய தொடர்பே இல்லாம இருந்துட்டு இருந்தோம் ஆனா ஹைலி கமிட்டட் ஒவ்வொரு வீக்கெண்டும் அவங்க வந்து டீம் இதை போட்டாங்கன்னா ஒரு 200 சாதாரணமா வர்றாங்க எந்த பகுதியில சொன்னாலும் வர்றாங்க எக்ஸலண்டா ஒர்க் பண்றாங்க நம்ம இப்ப வந்து எக்ஸ்ட்ரா அம்பாசடராகவும் இருக்காங்க இப்ப வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவாங்க As usual, ஒரே ஒரு ஷார்ட் டைம் எடுத்துட்டு கிளீன் போல் பண்ணிட்டாரு இப்ப பேச ஸ்டாக் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு செந்தோ சார் வந்து பேசிட்டாரு சோ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்
உயிர்கள் தோன்றவும் லைஃப் வந்து எக்ஸிஸ்ட் பண்றதுக்கும் ஏன் நம்ம இறந்து போனா நம்ம மறுபடி கம்போஸ்டா மாறதுக்கும் ஹைட்ரேஷன் வாட்டர்ன்றது எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும். நமக்கு ஒரு ஒரு தண்ணியோட அருமை எப்ப தெரியும்னா நமக்கு தாகம் எடுக்கும் போது ஒரு நிழல் கலையும் போதுதான் தண்ணி தாகம் தெரியும். சோ H2O அப்படின்னு அணுக்கூறுகள் ஒண்ணு சேர்ந்தாதான் தண்ணி கிடைக்குது அப்படின்றது வந்து கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்க தெரிஞ்ச இந்த ஒரு லைஃப் ஸ்டைல்ல அத வாழ்க்கை முறையாகவும் நமக்கு சொல்லி கொடுத்திருந்தா ஒருவேளை நமக்கு இன்னைக்கு இந்த நிலம வந்திருக்குமான்னு தெரியல. சோ வாட்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசுற இதே நேரத்துல அதுக்கான ஒரு கூட்டமா இங்க நம்ம ஒண்ணு கூடியிருக்கோம். இத நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்து போறதுக்கு இந்த மாதிரி எல்லா பீப்பிள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ தேங்க்ஸ் சூர்யா. Once again, I'm thanking him. Dindigal la irundhu oru thambi vandirukkaraaru, avarku oru nalla karavuli. Avaru dhaan rendu naal nammala host pannaaru anga Dindigal. Aaga Needamangala Green Needa. தம்பி இதை வச்சுக்க சார், எல்லாரும் அப்படியே 4வது மாடிக்கு மேல வந்துருங்க, எல்லாரும் சாப்பிட்டு